نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணி போற்றும் தாபியின்களினுடைய சரித்திரத்தில் இன்றைய தினம் 144வது தொடராக அல் இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நீண்ட நெடுநாட்களாக நேயர்களால் எப்போது எப்போது என்று கேட்கப்பட்ட மிகப்பெரிய இமாம் இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்திலே ஒரு சட்ட மேதையினுடைய சட்ட முடிவுகளை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றி வாழுகிறார்கள் என்றால், அத்தகைய பெருமைக்குரிய இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் இந்த உம்மத்தினுடைய பிரயோஜனத்திற்காகவே கழிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மார்க்க மேதையினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகள், அவர்கள் ஆற்றிய கல்வி பணிகள், அவர்கள் எதிர்கொண்ட சட்ட ஆய்வுகள் முடிவுகள், அவர்கள் வழங்கிய ஃபத்வாக்கள், ஆட்சியாளர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட மோதல்கள், அவர்கள் செய்த வியாபாரம், அவர்களுக்கு பொது வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பேசுவதற்கு சிந்திப்பதற்கு நல்லதோர் சந்தர்ப்பம் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நல்லடியார்களினுடைய வாக்கையும் வாழ்க்கையையும் தொடர்ந்து பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு தொடங்குகிறேன். மகத்தான இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சொந்த பெயர் நுஅ்மான் இப்னு சாபித் என்பதாகும். நுஅ்மான் இப்னு சாபித் என்கிற பெயரை விட அவர்களின் புனை பெயரான அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதே உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்டது. ஏறத்தால உலகம் முழுக்க வாழுகின்ற சுமார் 170 கோடி முஸ்லீம் மக்களில் பல கோடி பேர் பின்பற்றுகின்ற முதல் மதுகபாக ஹனஃபி மதுகபும், அதனுடைய சட்ட மேதையாக இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சற்றேறக்குறைய 70 ஆண்டுகளில் பிறந்து விட்டார்கள் இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி. எனவேதான் இமாம்களில் மூத்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களின் பிறப்பு ஹிஜ்ரி 80. இந்த உலகத்தில் தங்களுடைய ஆளுமைகளால் இந்த உலகத்தை கட்டி போட்ட 4 பெரும் இமாம்களில் முதல் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹனஃபி மத்ஹப் என்கிற அந்த சட்ட வரையறைகளை தொகுத்தளித்த மூதறிஞர் இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபாவிலே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்த காரணத்தால் அபு ஹனீஃபத்துல் கூஃபி என்று இவர்களை சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். கூஃபாவிலே ஹிஜ்ரி 80 பிறந்த இவர்கள். இவர்கள் பிறக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? கூஃபா நகரம் முழுக்க இன்றைய இராக்கையெல்லாம் உள்ளடக்கிய அன்றைய கூஃபா மார்க்க அறிஞர்களால் நிரம்பி வழிந்தது. சட்ட மேதைகள் சந்து பொந்துகளிலெல்லாம் இருந்தார்கள். பள்ளிகள் தோறும் திருமறை தஃப்சீர்களின் வகுப்புகளும் ஹதீஸுகளின் வகுப்புகளும் நடந்தது. உலமாக்களுக்கு பஞ்சமில்லை, இறை நேசர்களுக்கு பஞ்சமில்லை என்கிற அளவு ஒரு சொர்க்க பூமியாய் கூஃபா இருந்த காலத்தில்தான் இமாமுல் அஅ்தம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். இளவயதிலிருந்தே பேராற்றல் பெற்றவர்களாய் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பணிக்காக இவர்களை தேர்ந்தெடுக்கிற போது அல்லாஹ் எல்லா திறமைகளையும் கொடுத்தான். தாபியின்களில் முக்கியமானவர்கள், சஹாபாக்களை கண்ணாலே கண்டவர்களை, ஈமானோடு கண்டவர்களை நாம் தாபியீன்கள் என்கிறோம். இவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்பட ஏராளமான சஹாபாக்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள்.
பல்வேறு ஆளுமைகளின் வரலாற்றை சியரு ஆலாமின் நுபலா என்கிற கிதாபிலே தொகுத்து தருகிற அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும், மிகப்பெரிய வரலாற்று விற்பன்னர் அல்லாமா இப்னு கதீர் ரஹமத்துல்லா அலிஹி அவர்களும், சஹாபாக்களில் இளவயது சஹாபாக்களினுடைய முதுமை காலத்தில் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை சந்தித்து விட்டார்கள் என்று எழுதி தருகிறார்கள். இவர்கள் பசராவிலே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுவை சந்தித்தார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு முக்கிய சஹாபி. இவர்கள் அல்லாமருக்கும் நிறைய சஹாபிகளை, கூஃபாவிலே அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரழியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியை சந்தித்திருக்கிறார்கள். மதினாவிற்கு போன போது சஹல் இப்னு சஅது சஅதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபியை சந்தித்திருக்கின்றார்கள். இப்படி அபு துஃபைல் ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்காவிலே வைத்து சந்தித்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான சஹாபாக்களை சந்தித்த பெருமைக்குரிய தாபிஈ என்று இவர்களை சொல்லலாம். நாம் பல்வேறு வரலாற்று நூல்களை பார்க்கின்றோம். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுகிறார்கள், இவர்கள் 22 சஹாபாக்களை சந்தித்தார்கள் என்று குறிப்பிருக்கிறது. 22 சஹாபாக்களை சந்தித்தார்கள் என்கிற குறிப்பை தாண்டி அல்லாமா மஸ்ஸி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தஹதீபுல் கமாலிலே ஒரு பதிவு இருக்கிறது. இமாமுல் ஆலம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மொத்தம் சந்தித்த சஹாபாக்கள் 72 பேர். இப்போ 72 சஹாபாக்களை, நபிகளாரை கண்ணாலே கண்ட பாக்கியத்திற்குரிய சஹாபாக்களை தங்களின் கண்களால் காணும் பெரும்பேறு பெற்ற பாக்கியத்திற்குரியவர்கள்தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள். இங்கே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது இவங்க பேர் நுஅமான், நுஅமான் இப்னு சாபித். சாபித் என்பவருடைய மகன் நுஅமான் ரஹமத்துல்லாஹி அலிஹி. ஆனால் இங்கே ஆச்சரியம் ஒன்று இருக்கிறது. அபு ஹனீஃபா என்கிற பெயரிலேயே பிரபலமாக இருக்கிறார்கள். ஆனால் ஹனீஃபான்னு அவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை. பொதுவாக வந்து குழந்தையுடைய ஃபாத்திமான்னு குழந்தை இருந்தால் அவங்க அத்தா பேர் அபு ஃபாத்திமா, ஆயிஷான்னு குழந்தை இருந்தால் அவங்க அத்தா பேர் அபு ஆயிஷா. அப்போ இவங்களுக்கு இந்த இமாமுக்கு வந்து ஹனீஃபான்னு குழந்தை இருந்துருந்தா தானே அபு ஹனீஃபான்னு வரணும். ஆனால் ஹனீஃபான்னு எந்த குழந்தையும் இல்லை. ஆனாலும் அபு ஹனீஃபா, ஹனீஃபாவின் தந்தை அப்படின்னே இது வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு. இது என்ன என்று கிதாபுகளிலே நாம் தேடி பார்க்கிற போது ஒரு சில கிதாபுகளில் பதில் கிடைத்தாலும், நான் இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய பிஎஸ்பி ஹசரத் கபிலா அவர்கள் எங்களுக்கு ஓதி கொடுத்த பெருமேதை, அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை தருவானாக. அப்போ அவர்களை சந்திக்க போகிற போதெல்லாம் ஏதாவது கல்வி சார்ந்த விஷயங்களை எங்களோடு அவர்கள் பேசுவது வழக்கம். குறிப்பாக உலமாக்களை சந்திக்கிற போது வெறுமனே குடும்ப நலன்களை மட்டும் விசாரித்து விட்டு போய்விடாமல் கிதாபுகளிலிருந்து ஏதாவது நுட்பமான செய்தியை சொல்லுகிற பழக்கம் அதிர்த்தவர்களுக்கு எப்போதும் உண்டு. கடைசியாக நாம் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த புத்தகத்தினுடைய வாழ்த்துறை வாங்குவதற்காக, அதிர்த்தவர்களின் துவாவை பெற்றுக் கொள்ளுவதற்காக, அந்த புத்தகத்தினுடைய முகப்பு பக்கத்தில் அதிர்த்தவர்கள் கையெழுத்து வேண்டும் என்பதற்காக ஓதி கொடுத்த அந்த ஆசானிடத்தில் போய் அமர்ந்து விஷயத்தை சொல்லி இந்த கிதாபை காட்டிய போது, பேசிக்கொண்டே இருந்தபோது அதிர்த்தவர்கள் ஒரு விஷயம் கேட்டார்கள். அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபான்னு சொல்கிறீங்களே, அபு ஹனீஃபா இமாமுக்கு ஹனீஃபான்னு ஏதாவது குழந்தை இருந்ததா? அவங்க பேரு நுஅமான், ஹனீஃபான்னு குழந்தையே இல்லை. பின்ன இப்படி ஹனீஃபாவின் தந்தைங்கிற பொருள்பட அபு ஹனீஃபான்னு சொல்கிறீங்களே என்று எங்களிடத்திலே, நாங்கள் உலமாக்கள் சென்றிருந்தவர்களிடத்திலே கேட்டுவிட்டு அதிர்த்தவர்களே பதிலும் சொன்னார்கள். ஹனீஃபா என்பது குழந்தையை வைத்து சூட்டப்பட்ட பெயர் அல்ல. ஹனீஃபா என்கிற பெயரிலே அவர்களுக்கு மக்கள் இல்லை. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை போயிருக்கிறது, அபு மில்லத்தின் ஹனீஃபா என்று அந்த இடத்துல வைத்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனில் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா என்று சொல்லுகிறான். இது வந்து தூய்மையான சமுதாயம். அபு ஹனீஃபா என்றால் அபுல் மில்லத்தில் ஹனீஃபா என்று பொருள். தூய்மையான சமுதாயத்தின் தந்தை, இஸ்லாமிய சமுதாயத்தின் தகப்பனார் என்கிற பொருளிலே அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹிக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது என்று நான் இந்தந்த கிதாபுகளிலே பார்த்தேன் என்று ஹஜ்ரத் அவர்கள் இந்த வயதிலேயும் தங்களினுடைய நினைவு மாறாமல் தெளிவாக எங்களுக்கு சொன்ன விஷயத்தை நான் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களினுடைய பெயர் காரணத்தில் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆக நுஅமான் என்பது பெயராக இருந்தாலும் தூய்மையான சமுதாயத்தினுடைய தந்தை என்கிற பொருளில்தான் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களினுடைய பெயர் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஹதரத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்
இவர்களுடைய பூர்வீகம் என்ன என்பதிலே லேசான கருத்து வேறுபாடு வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட உண்டு. அதாவது இவங்க அரபியா, இவங்க ஃபாரசீகரா, ஃபாரசியுல் அசலா அரபியுல் அசலா என்பதில் லேசான கருத்து வேறுபாடு. யாரோ ஒன்று இரண்டு வரலாற்று ஆசிரியர்கள் இவர்கள் பூர்வீகம், இவர்களுடைய தந்தை பாட்டனார் பூட்டனார் என்றெல்லாம் வருகிற போது இவர்கள் பாரசீகர்களாக இருக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிற கருத்தை 90% மார்க் அறிஞர்கள் ஏற்கவில்லை. காரணம், இவர்கள் பியூராக இவர்கள் அரபி வம்சத்தை சார்ந்தவர்கள், அரபியாகவே தான் இவர்களுடைய தந்தை பாட்டனார் போன்றவர்களெல்லாம் அறியப்பட்டிருக்கிறார்கள். அபு ஹனீஃபத்து நுஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய அவர்கள் அரபியின் அசல் என்பதை பற்றிய தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். மிக பிரபலமான நாஜி மஹரூஃப் என்பவர் ஒரு தனி கிதாபையே எழுதியிருக்கிறார். அந்த கிதாபிலே இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹியினுடைய தொடர் போய் அரபிலே எப்படி முடிகிறது, அவர் அரபியைத்தான் அசலாக கொண்டவர், அவர் பியூர் அரபி, அவர் அந்நியர் அல்ல, பாரசீகர் அல்ல, ரோமர் அல்ல, அவர் அடிமை வம்சம் அல்ல, அவர் பியூர் அரபி என்பதை நிரூபித்து அந்த நாஜி மஹரூஃப் அவர்கள் எழுதிய கிதாபுக்கு பேர் அரூபத்துல் இமாம் அபு ஹனீஃபத்தின் நுஹ்மான், அபு ஹனீஃபா இமாம் அரபியானதற்கான சான்று என்று அந்த கிதாபிற்கு பெயர். அதிலே அவர்கள் இவர்களுடைய வம்சவழி தொடர்களை முழுக்க முழுக்க ஒவ்வொரு தந்தையை பாட்டனாரை பற்றியெல்லாம் தனித்தனியாக ஆராய்ந்து அவர்கள் எல்லாரும் அரபி வம்சத்தில் சேருகிறார்கள் என்பதை அங்கே நிரூபித்திருப்பதை பார்க்கிறோம். அற்புதமான நல்லடியார்களினுடைய குடும்பத்தினுடைய வார்ப்பாக திகழ்ந்தவர்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி. தகப்பனாரும் வியாபாரி, பாட்டனாரும் வியாபாரி. அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய தகப்பனார் சாபித் அவர்கள், இவங்கெல்லாம் பெரிய வியாபாரி. அந்த காலத்தில் துணி வியாபாரம், பட்டு துணி வியாபாரம் இதில் ரொம்ப பிரபலமாக வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேருமே. இவர்களும் அந்த வரிசையில் தந்தை வழியில் வியாபாரத்தை தொடர வேண்டிய சூழ்நிலையிலேயும் இவர்கள் இல்முகளிலே மிக ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் நீண்ட காலம், சுமார் 18 வருஷ காலம் இவர்கள் பற்றி பிடித்து ஒரே ஒரு உஸ்தாதிடம் ஏறத்தாழ எல்லாவற்றையும் கற்றார்கள். அந்த உஸ்தாதிற்குத்தான் ஹம்மாத் இப்னு அபி சலமா என்று பெயர். இன்றைக்கும் நாடு முழுக்க பல்வேறு அடியார்கள் ஹம்மாத் என்கிற பெயர்களை தாங்கி சுற்றி வருகிறார்கள். ஹம்மாத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை உருவாக்கிய, அவர்களை வார்த்தெடுத்த, அவர்களுக்கு தங்கள் கல்வியையெல்லாம் புகட்டி உலகத்திற்கு அர்ப்பணித்த ஆசிரிய தந்தைக்குத்தான் ஹம்மாத் என்று பெயர். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி தாலா அலிஹி அவர்கள் ஹம்மாத் அவர்களுடைய வஃத்திற்கு பிறகுதான் அவர்களுடைய பொறுப்பிலே வந்து அமர்ந்து கல்வி பணியில் தங்களை பேராசிரியராக தொடர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். வாருங்கள், பேசி கொண்டிருந்தோம் அல்லவா இவர்களுடைய தந்தை நுஹ்மான் இப்னு சாபித். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹியினுடைய தந்தை சாபித் இயற்கையிலேயே பணக்கார குடும்பம், ஏழை அல்ல. கானமின் அகிலில் எசாரி வல்கினா என்று எழுதுகிறார்கள். மிகப்பெரிய செல்வ செழிப்பிலே இருந்தார்கள். அழகான இஸ்லாமிய பின்னணி உள்ள, இஸ்லாமிய சூழல் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள். இவங்களுடைய தகப்பனார் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹியுடைய தாத்தா அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹியுடைய தகப்பனாரை கையில் வச்சுக்கிட்டு குழந்தையாக இருந்தப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய தகப்பனார் குழந்தையாக இருக்கிறப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்து துவா செய்யுங்க, என் பையன் சாபித்து இவருக்கு துவா செய்யுங்கன்னு அலி ரலியல்லாஹுன்னுட்ட கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த குழந்தைக்கு பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். அல்லாஹும்மா பாரிக் லஹு ஃபீஹி வஃபி துர்ரியத்தி, யாரெல்லாம் இந்த குழந்தைக்கும் இதோட சந்ததிகளையும் நீ பரக்கத்து செய்யி என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துவா தான் அபு ஹனீஃபா இமாமினுடைய தந்தைக்கும் பரக்கத்தானது, அவர்களின் சந்ததியிலே பரக்கத் என்பது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி உண்மையாகவே மிகப்பெரிய பரக்கத்திற்கு சொந்தக்காரர். இன்றளவும் உலகத்தின் ஃபிக்ஹு சட்டங்களை பின்பற்றி தொழக்கூடிய ஆயிரம் ஆயிரம் பேர்களினுடைய தொழுகைகளில் ஒரு சின்ன சதவீத அளவு நன்மையாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி போய்கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கென்றால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி சொல்லுகிறார்கள், உலகத்திலே ஃபிக்ஹுடைய விஷயத்தில், மார்க்க சட்ட விஷயத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அபு ஹனீஃபா இமாமின் குடும்பம்.
அப்ப இந்த ஃபிக்ஹு என்கிற குடும்பத்திற்கு தலைவர் யார் தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய கல்வி கடல்களெல்லாம் ஒப்புக்கொண்ட பெருமேதையாக இருக்கிற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஃபிக்ஹின் மூலமாக, சட்டங்களின் மூலமாக உலகத்திலே யாருக்குமே தெரியாமல் எல்லாருடைய வீடுகளுக்குள்ளேயும், குறிப்பாக தொழுகையாளிகள் அத்தனை பேரினுடைய செயல்பாடுகளுக்குள்ளேயும் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனவே தந்தை சாபித் அவர்கள் அழகிய முஸ்லீமாய் வாழ்ந்தபோது ஒரு இஸ்லாமிய சூழலில் அந்த குடும்பத்திலே வாழும் நிலை, அந்த சூழல் இவர்களுக்கு ஏற்பட்டது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பெரிய வியாபாரி, தந்தை வழியில் இவரும் சந்தையில் வியாபாரம் செய்கிறவர், வியாபாரங்கள் பல லட்சங்களில் கோடிகளில், மிகப்பெரிய பணக்காரர் அல்லவா? அப்போ இவர்கள் இப்படி வியாபாரியாக இருந்தவர்கள் எப்போது கல்விக்கு திரும்பினார்கள், எப்போ இல்மு படிக்க ஆரம்பித்தாங்க, எப்போ இவர்கள் இப்படி சட்டமேதையாக மாறுவதற்கு தன்னை அவர்கள் தகவமைத்து கொண்டார்கள் என்று நாம் வரலாற்றை தேடி பார்க்கிற போது அவர்களே சொல்லுவதாக இருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகழ் குறித்து, அவர்களுடைய வரலாறுகளை குறித்து எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான நூல்கள், அதில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவதாக பதிவாயிருக்கிறது, நான் ஒரு நாள் இமாம் ஷாபியை கடந்து போனேன். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய தாபியின்கள், ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான சஹாபாக்களிடம் மண்டியிட்டு பாடம் படித்த இமாம் ஷாபி ஒரு வகையில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் உஸ்தாது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் இதுக்கு முன்னாடி தொடர்களில் தாபீன்கள் வரலாறுல இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறை நாம் பார்த்தோம். பல்வேறு நகைச்சுவைகளோடு கூடிய வரலாறு அது. ஹயர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் கடந்து போகிறேன். அப்போ இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்காந்துருந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, இலாமன் தஹ்தலிஃப், ஆமாம் நீ யார்கிட்ட போயிட்டு வர்ற, எங்கே போயிட்டு வர்ற, அடிக்கடி எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், குல்து அஃதலிஃபு இல்லை சூக், நான் அடிக்கடி கடை வீதிக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு. அப்போ உடனே ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, லா அனைத்து பி சூக் அனைத்து இஃத்திலாஃப இல்லை உலமா, நான் நீ கடை வீதிக்கு போகிறத பற்றி கேட்கல, நீ எந்த மார்க் அறிஞர்கிட்ட போய் கல்வி படிக்கிறதுக்காக போயிட்டு போயிட்டு வர்ற, யாராவது கல்வியை தேடி போவார்கள் அல்லவா, அந்த மாதிரி நீ யார்கிட்ட போகிற? ஃபகுல்து அன கலீலுல் இஃத்திலாஃப், நான் உலமாக்கள்கிட்ட அப்படி போகிறது ரொம்ப கம்மி, என் தந்தை வழியில் பாட்டனார் வழியில் ஒரு மிகப்பெரிய வியாபார பொறுப்பில் நான் இருக்கிறேன், அதனால் நான் அப்படி போகிறதில்லை, உலமாக்கள்கிட்ட போய் கல்வி படிக்கலைன்னு சொன்னேன். அப்போ இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு சொன்னாங்க, லா தக்ஃபல் ஃபஇன்னி அரா ஃபீக யக்ஃதத்தன் வ ஹரகத்தன், தயவு செய்து அசட்டையாக விட்டுறாத, உனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருப்பது எனக்கு தெரிகிறது, உனக்குள்ளே ஒரு அசைவும் ஒரு இயக்கமும் ஒரு விழிப்புணர்வும் இருப்பது எனக்கு தெரிகிறது, நீ தயவு செய்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உபதேசம் செஞ்சாங்க. அப்போ ஃபவக்கா ஃபி கல்பி ஃபதரத்துல் இஃத்திலாஃப இல சூக், அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், என்னுடைய உள்ளத்தில் ஷாபியினுடைய வார்த்தை பதிவாயிருச்சு, அல்லாஹ் உனக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்கான், ஒரு திறமையை அசட்டையாக இருந்து வீணாக்கிற வேணான்னு சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம், நான் கடைவீதிக்கு போவதை குறைத்து கொண்டேன், மார்க்க அறிஞர்களிடத்திலே போவதை அதிகமாக்கினேன், உடனடியாக இல்மை படிப்பதற்கு ஆரம்பித்தேன், அல்லாஹு தஆலா ஷாபியின் வார்த்தையால் அவருடைய சொல்லால் எனக்கு அல்லாஹு தஆலா பிரயோஜனத்தை கொடுத்தான் என்று இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவதாக முஹம்மது அபு ஸஹ்ராங்கிறவர் எழுதியிருக்கிற ஒரு கிதாப், அபூ ஹனீஃபானே அந்த கிதாபுக்கு பேர், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி கல்வியை நோக்கி திரும்பியவர் அல்லாஹ் சில பேர்த்த கல்விக்கு தேர்ந்தெடுத்துட்டான்னா வயசு வரம்பெல்லாம் இல்லை, எக்கச்சக்கமாக திடீர்னு அள்ளி கொட்டி கொடுத்துருவான். ஆக சின்ன வயசில் முழு குரானையும் மனப்பாடம் பண்ணி முடித்தாங்க. சபகாரிகள் என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஏழு காரிகளில் ஆசிம் ரஹமத்துல்லாஹி அலிஹியினுடைய கிராத்து முறை பிரகாரம் முழு குர்ஆனையும் தஜ்வீது சட்டங்களோடு
கராத் காரிகளுடைய சட்டங்களோடு முழு குரானையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த சிட்டிங் முடிஞ்சா அடுத்தது ஹதீசு கலைக்கு போய்விட்டார்கள். அல்லாஹு அக்பர். ஹதீசுகளில் இருந்து ஏராளமான இல்மை வாங்கி படித்து கரை தேடியதற்கு பின்னால் அடுத்த சிட்டிங். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அன்றைய கூஃபா, நீங்கள் எந்த துறைக்கு மார்க்க அறிஞர்களை தேடினாலும் அந்த துறையிலே கரை கண்ட பெரும் பெரும் ஜாம்பவான்கள் அன்றைக்கு இருந்தார்கள். போய் ஒக்கதரம் மின நஹ்வி வல் அதபி வஷார், அரபு இலக்கணம், இலக்கியம், கவிதை, இந்த மூணையும் படிக்கிறதுக்காக வேண்டி போய் கொஞ்ச காலம் உட்காந்து அதை பூரா படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பல்வேறுபட்ட வழிகட்ட கூட்டங்களோடு விவாதம் செய்வது எப்படி என்று சொல்லி இல்முல் முனாதரா என்று சொல்லுவார்கள் விவாதக்கலை. அதுக்காக சில ஆலிம்கள்கிட்ட போய் உட்கார்ந்து அகீதா ரீதியாக, கொள்கை ரீதியாக, கொள்கையிலே முரண்படக்கூடியவர்களிடத்தில் அழகிய விவாதங்கள் செய்வது எப்படி அப்படிங்கிறத கொஞ்ச காலம் பூரா படித்து முடித்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் இதுக்காக, அதாவது கொள்கை முரண்பட்டவர்களோடு முனாதரா என்கிற விவாதம் செய்கிற அந்த இது வந்து கூஃபாவை விட அன்னைக்கு பசரால அதிகமாக இருந்துச்சு. அதனால நான் வந்து பசராவினுடைய ஆலிம்கள்கிட்ட போய் உட்காந்து இந்த விவாதக்கலையை நான் படித்தேன். சமயங்களில் ஒன்று ரெண்டு பேர்த்திட்ட படிக்கலான்ட்டு போவேன், ஆனால் போனால் என்ன ஆகும்னு சொன்னால் பசரால சமயத்தில் ஒரு வருஷம் நான் தங்குற மாதிரி ஆயிருக்குது. நான் ஒரு வருடம், ஒரு ஆண்டு காலம் பாத்திலான அசத்தியமான கொள்கை உடையவர்களோடு விவாதம் செய்வதை பற்றி நான் போய் பசராவிலே ஒரு ஆண்டு காலம் படித்திருக்கின்றேன். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, அதாவது ஃபிக்ஹ் என்கிற டிபார்ட்மெண்ட், சட்டக்கலை. அல்லாஹு அக்பர். அதில் வந்து உள்ளே பூந்தவங்க ரொம்ப டெப்த்தாக ஆழமாக இறங்கிட்டாங்க. எதுலேயுமே அப்படி இறங்கலை. சட்டத்திலே அதை ஆய்வு செய்வதிலே, அதன் மூலக்கூறுகளிலே, அதை பிரித்தெடுப்பதிலே, அதிலே சரிகாணுவதிலே ரொம்ப ஆழமாக இறங்கினார்கள். எந்த அளவுக்குன்னா, உலகத்தில் இவ்வளவு ஆழமாக சட்டங்களை அணுகிய பெருமக்களில், குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் அறிவார்ந்து சிந்தித்து சட்டங்களை எடுத்ததில் இமாமுல் ஆதமை விஞ்சி ஆள் கிடையாது உலகத்தில். அவர்கள் முதல் மனிதர், முழுமையான மனிதர் இந்த விஷயத்தில். அந்த ஃபிக்ஹிலேயும் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். ஏற்கனவே கூஃபா வகானத்தில் கூஃபத்து மௌத்தினல் ஃபொகா இவ மௌதியாகும், சட்ட மேதைகளின் கூடாரம் என்று கூஃபாவுக்கு பெயர். அதில் இருந்து இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி வெளியே வருகிறார்கள். பசராவில் போய் வருஷக்கணக்கில் முனாதரா என்கிற விவாதக்களை படித்த காரணத்தால் கடவுள் இல்லை என்றவர்களோடு விவாதம், யூதர்களோடு விவாதம், கிறிஸ்தவர்களோடு விவாதம், நெருப்பை வணங்குபவர்களோடு விவாதம் என்று பல்தரப்பட்டு மக்களிடத்தில் இவர்கள் விவாதம் செய்திருக்கிற காரணத்தால் ஒரு பெயர் கூட இப்படி உண்டு, இவர்கள் இமாமுல் முனாதரீன், விவாதம் செய்பவர்களுக்கான தலைவர் என்று கூட இவர்களுக்கு பெயர் உண்டு. நான் சுருக்கமாய் சொல்ல வருவது, அல்லாஹு அக்பர், இந்த துறை அந்த துறை என்றில்லாமல் எல்லா துறைகளிலும் கொட்டி குவித்த இல்முகள் அல்லாஹு கொடுத்து விட்டான். யாராவது நல்ல உஸ்தாது கிடைச்சிட்டா தான் இப்படி மேலே வர முடியும். இவர்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு அல்லாமா ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலேஹி, மீண்டும் மீண்டும் நினைவில் வைக்கத்தக்க பெயர். ஹம்மாத் ஹிஜ்ரி 120 வஃத் ஆகிறார். வஃத் ஆகிற வரைக்கும் விடலை யார, ஹம்மாத் ரஹமத்துல்லா அலியை. கிட்டத்தட்ட அவர்கள் வஃத் ஆகிற போது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலிக்கு வயசு 40 அல்லது 40 சில்ற என்று இருக்கிறது. மனாக்கிபுல் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி என்று சொல்லி அல்லாமா தஹபி ரஹமத்துல்லா அலி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, இமாமுல் ஆலமுடைய சிறப்புகள். அதில் இவர்களின் கல்வி சார்ந்த இந்த செய்தியெல்லாம் வருது. அவங்களே சொல்கிறாங்க அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி, என்னென்னா, நான் ஹம்மாது உஸ்தாது ஹம்மாத் அவர்களிடத்தில் நான் ஒரு 10 ஆண்டு காலம் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். 10 வருஷம் படித்து முடிச்சிட்டோம், நிறைய இல்மு தெரிஞ்சிட்டோங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். அப்போ நானாக என்ன நினச்சேன்னா, போதும், நாம் இனி ஹம்மாதுட்டிருந்து விலகிடலாம், ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்டிருந்து விலகிடலான்னு முடிவு பண்ணி அதை சொல்லலான்ட்டு போகிறேன். ஒரு நைட்டு உட்காந்துருக்குறோம், பாடம் நடந்துகிட்ருக்குது, ஹம்மாத் ரஹமத்துல்லா அலி பாடம் நடத்திட்டுருக்குறாங்க ராத்திரி நேரம். இப்போ இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் என்னுடைய அறிவிப்பை நான் சொல்ல போகிறேன். என்னென்னு, போதும், நான் 10 வருஷம் படிச்சுட்டேன், என்னுடைய குடும்ப தொழிலான ஜவுளி தொழிலை நான் திரும்ப போய் வேகமாக அதை கையில் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே நான் மக்களுக்கான பணிகளை செய்கிறேன், ஓதனது போதும்னு சொல்ல போகிறாங்க. இப்போது 10 வருஷம் படித்ததுக்கப்புறம்
அந்த நைட்டு அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறப்போ அந்த ஹம்மாது உஸ்தாதுக்கு ஒரு அவசர செய்தி வருது, இறப்பு செய்தி. என்னன்னா, பசராவில் உள்ள இவங்க சொந்தக்காரங்க யார், உஸ்தாது ஹம்மாது ரஹமத்துல்லாவுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் மௌத்தாயிட்டார். அந்த சொந்தக்காரரோடு நிறைய காசு பணமெல்லாம் சொத்து விட்டுட்டு போயிருக்கிறாரு, எந்த வாரிசும் இல்லை. தூரத்து சொந்த வழி பிரகாரம் இந்த உஸ்தாது ஹம்மாது தான் இப்போ வாரிசாகிறார். அப்போ என்ன தகவல் வருதுன்னா, பசராவில் இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரர் மௌத்தா போயிட்டார், அவர் பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு போயிருக்கிறார், வாரிசுகள் யாரும் இல்லாததால் நீங்கள் தான் வாரிசாகிறீர்கள். எனவே நேரடி வாரிசாக இருக்கிற நீங்கள் உடனடியாக வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் முடித்து உங்கள் சொத்துக்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறது அந்த செய்தி. வந்த உடனே இவங்க எங்கே சொல்கிறது, நான் 10 வருஷம் ஆட்சி முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லலான் இருந்தாங்கள்ல, அதுக்குள்ளே இப்போ அவங்க பசராவுக்கு கிளம்புற மாதிரி ஒரு செய்தி ஆச்சு. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த உஸ்தாத் ஹம்மாத் கூப்பிட்டாங்க, நுஹ்மான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டு, என் இடத்துல நீ உக்காந்து பாடம் நடத்திக்கிட்டே இரு, மக்களுக்கான மசாயில்களை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இரு, ஃபத்வா கொடுத்துக்கிட்டே இரு, நான் பசரா போயிட்டு திரும்பி வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, என்னை அவங்க இடத்துல உட்கார வச்சுட்டு நான் உட்காந்தா ஏகப்பட்ட மசாயில் வருது என்கிட்ட கேட்குறாங்க, வாழ்க்கையில் இதுவரை நான் அந்த மசாயிலெல்லாம் கேட்டதே இல்லை, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு, சரி நமக்கு தெரிஞ்ச வரையும் பதில் சொல்லுவோன்னு கேட்குற மசாயில்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டே இருந்தேன், கூடவே நான் குறித்து வச்சுக்கிட்டேன், இன்ன கேள்வி என்கிட்ட கேட்டாங்க நான் இன்ன பதில் சொன்னேன் அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டேன். இப்படியே போச்சு, அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரையும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அவர் திரும்பி வந்தார், 60 மசாயிலுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிருக்கேன், 60 மசாயிலையும் நான் எழுதி வச்சுருக்கேன், பூராத்தையும் எழுதி வச்சுருக்கேன். அப்போ உஸ்தாது வந்த உடனே ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலிகிட்ட நான் எடுத்து காட்டினேன், இந்தாங்க நான் வந்து ஃபத்வா கொடுத்த மசாலா இதெல்லாம் 60 மசாலா பார்த்துட்டு, அந்த 60ல் பார்த்துக்கிட்டே வந்தவங்க ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஃபவாஃபகனி ஃபி 40 வஹாலஃபனி ஃபி 20, 40 பதிலை நீ கொடுத்தது ரைட்டு 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 ரைட்டுன்னு சொன்னாங்க, ஒரு 20 மசாயில் தவறுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, அப்போ தான் முடிவு பண்ணேன், 10 வருஷம் ஓதுனதெல்லாம் பத்தாது, நாம் இவர்கிட்ட இதோட முடிச்சுக்கலான்னு நம்ம நினைக்க போனோமல்ல அது தப்பு, 60 மசாயில் சொல்லியிருக்கோம், 40 ரைட்டாக இருக்குது, 20 தப்பாக இருக்குதுன்னா ஒன்று தெரியுது, இந்த உஸ்தாது மௌத்தா போகிற வரையும் இவர்கிட்டருந்து நம்ம நகரக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து, நான் வந்து போதும்னு சொல்லலான் இருந்தேன்ல அந்த மனசை நான் மாற்றிக்கிட்டு ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி கூடவே இருந்துறதுன்னு முடிவு பண்ணேன், அதுக்கப்புறமும் கூட இருந்தேன். மொத்தம் என்னுடைய 22வது வயசில் நான் ஹம்மாது உஸ்தாதை வந்து கைப்பிடிக்க ஆரம்பித்தேன், 40வது வயசில் அவங்க மௌத்தானாங்க, ஹிஜ்ரி 120. அப்படின்னா என்ன அர்த்தம், 18 வருஷம் ஒரு உஸ்தாதுட்ட, அல்லாஹு அக்பர். அந்த உஸ்தாத் அவ்வளவு ஞானங்களையும் செதுக்கி செதுக்கி மிக நேர்த்தியாக இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவர்களை உருவாக்கினார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கு சஹாபாக்கள் இருந்தாலும் தேடி பிடித்து போய் விடுவார்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னமல்லவா, தஹதீபுல் கமாலில் இருக்குதுன்னு, 72 சஹாபிகளை சந்தித்ததாய், 22 சஹாபிகளோடு அதிகம் சந்தித்ததாய், குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சஹாபாக்களை கண்ணாலே காணுகிற பாக்கியத்தை பெற்ற எந்த பெருமகனும் இந்த மண்ணில் சாதாரணமானவர்களாக சொல்ல முடியாது. தாபியின்களிலே மூத்தவர்கள் யாரை பார்த்தாலும் போய் போய் தேடி பிடித்து அவர்களிடத்திலே அவர்கள் உட்கார்ந்து எப்படியாவது இல்மை கற்றுக்கொள்ளுவதிலே மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் ஹதரத் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி. இதுவெல்லாம் இப்போது நாம் பார்த்தது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் பெயர் மற்றும் பெயர் காரணம், அவர்களுடைய தந்தை மற்றும் பாட்டனார், இவர்கள் அரபியா பாரசீகரா என்கிற விஷயம், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வியாபாரத்திலிருந்து எப்படி கல்விக்கு திரும்பினார்கள் என்கிற விஷயம், கல்விக்கு திரும்பியவர் என்னென்னவெல்லாம் படித்தார் எந்த உஸ்தாதிடம் என்கிற விஷயம் பார்த்திருக்கிறோம். இனி இதுக்கு சற்று நீண்டு செல்லும் தொடர், வாருங்கள் அடுத்தடுத்த தொடர்களில் நாம் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய வியாபாரத்தை பார்க்க வேண்டும்,
அவர்களுடைய வியாபாரத்திலே இருக்கிற நேர்மை, பல்வேறு சூழ்நிலைகள், அதற்கு பிறகு ஆட்சியாளர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட மோதல் பார்க்க வேண்டும். சட்டத்தை இயற்றுவதில் அவர்கள் கையாண்ட நுணுக்கங்களை பார்க்க வேண்டும். இவர்கள் இறந்து போனதற்கு பின்னாலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மங்கா புகழுக்குரிய அவர்களுடைய வாழ்வில் இறையச்சத்தின் பல்வேறு பகுதிகளை பார்க்க வேண்டும். இன்றளவும் கூட ஒரு நீடு புகழ் படகோடிக்கணக்கான மக்களின் நாவுகளிலும் உள்ளங்களிலும் உச்சரிக்கப்படுகிற ஏந்தி நிற்கிற இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி என்ற மகானை விரிவாக அடுத்தடுத்த வாரங்களிலே தெரிந்து கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதுபோன்ற மிகப்பெரிய மார்க்க மேதைகளின் துஆவுக்குரியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அமீன். வாஹிர தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, சில நிமிடங்களில் ஒரு சிறிய காணொளி உங்களுடைய கவனத்திற்காக வேண்டி ஒரு சில வினாடிகளிலே மீண்டும் இந்த தலைப்பு அல்லாமல் வேறு செய்தியாக தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். கவனியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடரில் தரணி போற்றும் தாபியின்களின் வரலாற்று வரிசையில் 144வது தொடரில், கடந்த தொடரில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றினுடைய முதல் பாகத்தை பார்த்தோம். இப்போது இரண்டாவது பாகம், இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சென்ற தொடரின் விட்ட இடத்தில் இருந்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஹதரத் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களினுடைய கல்வி பணியை, அவர்கள் ஓதிய உஸ்தாதுமார்கள் குறித்து, வணிகத்திலே முழு நேரமாக ஈடுபட்டிருந்த அவர்கள் கல்வி தாகத்தால் அறிஞர் பெருமக்களிடம் பாடம் படித்து அவர்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்தார்கள் என்கிற வரலாற்றை எல்லாம் நாம் கடந்த தொடரிலே பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஆலிமாக, சட்டமேதையாக இவர்கள் உருவாகுவதற்கு வியாபாரியாக இருந்து கொண்டே முயற்சித்தது என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த சாதனை. ஒரு பக்கம் சந்தை வணிகத்தில் அன்றைக்கு கொடிகட்டி பறந்த வணிகர்களில் மிகப்பெரிய வியாபாரிகளில் ஒருவர் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி. அப்படி இருந்தும் கூட கல்வியிலேயும் சட்டங்களை கற்றுக்கொள்வதிலும் சட்ட வழங்களிலும் ஃபத்வாக்கள் கொடுப்பதிலும் தங்கள் வாழ்நாட்களை கழித்திருக்கிறார்கள். மவுத்து வரைக்கும் அவர்கள் வியாபாரியாக இருந்தார்கள் என்று அவர்களை பற்றிய குறிப்புகள் காட்டுகிறது. அவர்களுடைய வியாபாரத்தை பற்றி சில விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்ப்போமே. உண்மையாகவே ஒரு முன்மாதிரி முஸ்லிம் வியாபாரி என்று நீங்கள் சில அடையாளங்களை வகுத்தால் அந்த அடையாளங்களின் மறு உருவம் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகத்திலே வருகிற நேர்மையான, பொய் பேசாத, வியாபாரத்தில் விற்பனையாளர் வாடிக்கையாளர் ரீதியாக நல்லுறவை பேணிய அற்புதமான முன்மாதிரி வியாபாரி இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு பணங்காசுகள் வர வர பேராசைகள் கூடும். ஆனால் பாரம்பரியமாகவே பணக்காரராக இருந்த காரணத்தால் அப்படி ஒரு பேராசையை விட்டும் இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எந்தளவிற்கு என்றால், இவர்களின் வரலாற்றை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் பல பேர் இவர்களின் வியாபாரத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவின் வியாபாரத்தோடு ஒப்பிட்டு எழுதுவார்கள். அன்னலாருக்கு தோழராய், இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாய் பல்வேறு பரிணாமங்கள் பெற்றிருந்தாலும்
ஒரு நல்ல முஸ்லிம் உண்மை வியாபாரியாய் திகழ்ந்த அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவைப் போலவே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வணிகராக திகழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வியாபாரத்தில் இவங்க கூட இருந்தவர் ஒருத்தர், அவருக்கு பேர் ஹஃப்ஸ்னு பேர், ஹஃப்ஸ் இப்னு அப்துல் ரஹ்மான். ஒரு தடவை சில சரக்குகளை எல்லாம் கொடுத்து இமாமுல்லாதும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வணிகத்துக்கு அவரை அனுப்புகிறாங்க சந்தைக்கு. அப்போ துணி வியாபாரம் தான் அவங்க. அந்த துணியில் ஒரு குறிப்பிட்ட துணியை சொல்லி கொடுக்குறாங்க, இதில் வந்து டேமேஜ் இருக்குது, குறை இருக்குது, இதை யாருக்கு நீ விற்கிறதா இருந்தாலும் துணியை காட்டி இதில் இந்த குறை இருக்குதுங்கிறத சொல்லி அவங்க விருப்பப்பட்டால் வாங்கிட்டு போட்டோம், இல்லைன்னா விற்று. ஆக இந்த துணியின் குறையை சொல்லாமல் விற்கக்கூடாது என்று ஹஃப்ஸுக்கு சொல்லி அனுப்புவார்கள். அந்த வியாபாரத்தினுடைய மும்முரத்தில் அந்த ஹஃப்ஸ் அதை மறந்து விடுகிறார். அந்த துணியை தெரியாமலேயே விற்றும் விட்டார். யாருக்கு விற்றார் என்று தெரியாது. சந்தையில் வருகிற நூற்றுக்கணக்கான பேரில் அந்த குறிப்பிட்ட துணியை யார் வாங்கி சென்றார்கள் என்று இன்றைக்கு போல பதிவுகளும் நம்பர்களும் முகவரிகளும் கஸ்டமர்களை குறித்த விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிற இன்றைய வணிகங்களைப் போல அல்ல. வாங்கி கொண்டு போய்விட்டார்கள், யார் வாங்கினார்கள் என்று தெரியாது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹிடத்தில் வந்து ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி சொல்லுகிறார்கள், இப்படி ஆகிவிட்டது என்ற உடன் அன்றைக்கு வியாபாரமான அவ்வளவு துணிகளின் காசு பணங்களையும் தர்மமாக கொடுத்து விட்டார்கள் இமாமுல்லாலும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு துணியினுடைய டேமேஜ் அதுக்கு மட்டும் அளவுக்கு சதக்கா பண்ணால் போதும், ஆனால் அது எந்த துணி எவ்வளவுக்கு விற்றாங்க யார் வாங்கினாங்க எந்த விவரமும் தெரியாதனால அன்றைக்கு நாள் முழுக்க வியாபாரமான அவ்வளவையும் சதக்கா என்றால் வணிகம் மட்டுமல்ல பெருந்தன்மை உள்ள வணிகராக இவர்கள் திகழ்ந்திருப்பதற்கு இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே காண கிடைக்கிறது. மனாக்கிபுல் இமாமில் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி என்று சொல்லி அல்லாமா தஹபி ரஹமத்துல்லா அலிஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதில் இமாமுல் ஆதமை பற்றி அவர்களின் வணிக ரீதியான குறிப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லாபத்தை கணக்கு போடுவாங்க ஹதரத் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள். இந்த வருஷம் தொடங்கி முஹர்ரமில் ஆரம்பித்தா அடுத்த வருஷம் முஹர்ரம் வரையும் ஒரு வருஷ காலத்தில் எவ்வளவு வியாபாரமானது, அதில் நமக்கான லாபம் எவ்வளவு, அசல் எவ்வளவு என்று எடுப்பார்கள். அப்போ என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த லாபத்தை எடுத்த உடனே அவர்கள் செய்கிற வேலை, இவர்களுடைய உஸ்தாதுமார்கள், இவர்களுடைய ஷேகுகள், முஹத்திசீன்கள், இவங்களுடைய தேவையெல்லாம் தெரிஞ்சு அந்த லாப பணத்தில் ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கு தேவையான தானியங்கள், துணிமணிகள், இதை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த லாபத்தில் இருந்து கையில் கொடுத்து தங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகளிடத்தில், பெரிய பெரிய உலமாக்களிடத்தில் சப்தமே இல்லாமல் இவ்வளவு பெரிய தர்மத்தை அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பித்து விட்டு இமாமுல்லாதம் சொல்லுவார்களாம், அன்ஃபிகு ஃபி ஹவாயிஜிக்கும், இந்த காசுகளை எல்லாம் நீங்கள் உங்கள் தேவைகளில் செலவு பண்ணிக்கங்க, ஆனால் தயவுசெய்து கொடுக்குற என்ன புகழ்ந்து எங்கேயும் பேசிராதீங்க. வலத் அஹமது இல்லல்லா ஃபின்னி மா உத்தீத்துக்கும் மிம் அத்தைத்துக்கும் மிம்மாலி ஷையா, நான் என் காசிலிருந்து உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், வலாக்கின் நம்மின் ஃபதுலில்லாஹி அலைய, இறைவன் கொடுத்த சிறப்பிலிருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஆண்டுதோறும் வரக்கூடிய லாபத்தில் ஏராளமான உலமா பெருமக்களின் ஜீவாதாரம் இவர்களை கொண்டு நடந்திருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லாமா ஜஹபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள். அதனால் வணிகத்தில் எல்லாம் பெரிய காசு பணங்கள்லாம் வந்திருந்ததுனால பாரம்பரியமாகவே பணக்காரராக இருந்த காரணத்தால் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் தோற்றத்தில் இருக்கும். குறிப்பாக அவர்களுடைய ஆடைகள், அவர்கள் அணிகிற தலைப்பாகை எல்லாமே மிகவும் உயர்ந்த ரகத்தில் இருக்கும். அதுவும் துணி வியாபாரி என்றால் சொல்லவும் வேண்டுமா? எந்தளவிற்கென்றால் அவர்கள் போடுகிற ஒரு ஆடை சுமார் 30 தீனார்கள், 30 தங்கக்காசுகள். சில பேர் நினைக்கலாம் இது பெரிய இஸ்ராஃப் ஆயிற்று என்று. இல்லை, வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு ஆடைகளை அணிவது என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. ஒரு தடவை ஒரு நபித்தோழர், நீங்கள் இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு கிழிந்த ஆடையை போட்டு கொண்டு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு இல்லையா என்று கேட்டார்கள். அவர் இருக்கிறது என்று சொல்லுவார். என்ன காசு இருக்கிறது என்று கேட்பார்கள். ஆட்டு மந்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் அவருக்கு சொன்னாங்க, ஃபல்யூர அஸ்ரு நியமத்தில்லாஹி அலைக, அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியமத்தினுடைய
அடையாளம் உன்னிடத்திலே காட்டப்பட வேண்டும், அது தெரிய வேண்டும். பெரிய வெளியில் உள்ளுக்குள்ளே கோடீஸ்வரர் வெளியில் கிழிஞ்ச பனியனும் கிழிஞ்ச சட்டையும் போட்டு சுற்றுறது, இது ஒரு விதமான போலித்தனம். அல்லாஹ் கொடுத்த நியமத்து காட்டப்பட வேண்டும் என்பார்கள் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இவர்கள் எப்போதும் ஆடை, கம்பீரமான ஆடை அணிவார்கள், எப்போதும் உயர்ந்த ரக அத்தர் பூசுவார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சபைக்கு யார் வந்தாலும் எழுந்து செல்லுகிற போது அந்த இடத்தின் வாசனை அவர்களையும் சூழ்ந்து கொள்ளும், ஆன்மீகமும் சூழ்ந்து கொள்ளும், அத்தர்மணமும் சூழ்ந்து கொள்ளும். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஜ்லிஸ் அவ்வளவு உயரிய மஜ்லிஸ். இவர்களுடைய ஆடையினுடைய விலை, இவர் போங்க இவங்க அத்தர், இவர்களுடைய தலைப்பாகை, இது குறித்த எல்லா விவரங்களையும் அல்லாமா சுயுத்து ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தபீது சஹீஃபான்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. தபீது சஹீஃபா மி மனாக்கிபி அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியினுடைய வாழ்க்கை வரலாற்றின் சிறப்பான பக்கங்களை சொல்லுகிற அல்லாமா ஜலாலுத்தீன் சுயுத்து ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபில் இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. வாருங்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிகி இப்போ இவ்வளவு பெரிய பேணுதல் மிக்க வணிகராக, பணக்காரராக, செல்வந்தராக இருந்தார்கள் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆலிமாக இருந்த அவர்கள் காலத்தில் அவர்கள் எதிர்கொண்ட பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். நாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிகினுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒட்டு மொத்தமாக, அதாவது ஹிஜ்ரி 80 இருந்து ஏறத்தாழ 150 வரை அவர்கள் வாழ்ந்த காலம் 70 வருஷம், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். 70 வருஷத்தில் இவங்க ரெண்டு கவர்மெண்ட்டை சந்திக்கிறாங்க. ஒன்று உமவி கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், உமவியாக்களின் ஆட்சி, இன்னொன்று அப்பாசிகளின் ஆட்சி. உமவியாக்கள் என்று சொன்னால் 52 வருஷம் இவங்க லைஃப்பில் அவங்களுடைய ஆட்சியில் தான் கழிஞ்சது, இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வயசு. மீதி ஒரு 18 வருஷம் கடைசி லாஸ்ட்டு, அது அப்பாசிய ஹலீஃபாக்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வம்ச வழித்தோன்றல்களின் ஆட்சி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி. இந்த ரெண்டு கவர்மெண்ட்டையுமே சந்தித்தாங்க. இஸ்லாமிய தௌலத்துகளில், இஸ்லாமிய ஆட்சிகளில் மிகப்பெரிய இரண்டு ஆட்சிகளை சந்தித்தார்கள். ஆனால் எப்போவுமே இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய இயற்கையான மனோபாவம், அவங்க உள்ளம் அப்படி தான் போச்சு. என்னென்னா, எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் மீது ஏராளமான பிரியம். அகல பைத்துகள் என்று சொன்னாலே அவர்கள் அத்தனையும் அர்ப்பணித்து விடுவார்கள். ரசூலுல்லாவுடைய வம்சவழி தோன்றர்கள் என்று சொன்னால் எத்தனை ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவழிக்க தயாராகி விடுவார்கள். இவர்களுடைய உள்ளம் எப்போதும் அலிரதி அல்லாஹு அன்பு தொடுத்து அப்படியே அகல பைத்துகள் வரிசையாக யார் யார் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள். குறிப்பாக அலிரதி அல்லாஹு தாலா அன்புடைய கொல்லுப்பேரன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஜெயினுல் ஆபிதீன் என்று சொல்லி சஜிதாவின் அடையாளமாய் அறியப்பட்ட, மக்கத்து மக்களால் கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய இமாம் ஹதரத் ஜெயினுல் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள், ஜயீத் இபுனு அலி இபுனுல் ஹுசைன் இபுனு அலி, அலி ரதி அல்லானுடைய மகன் ஹுசைன், ஹுசைன் ரதி அல்லானுடைய ஒரு மகன் அலி, அந்த அலி ரதி அல்லானுடைய மகன் தான் ஜெயினுல் ஆபிதீன் என்பவர். இவர் வந்து அன்றைய அரசர் ஹிஷாம் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது நாட்டு மக்களில் அரசை பயந்து கொண்டு பல பேர் இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான், நான் சொல்கிறது ஹிஜ்ரி 121, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி நாட்டினுடைய தன்னிகரற்ற ஆலிமாய், ஒரு மிகப்பெரிய முஃப்தியாய், சட்டமேதையாய் உருவெடுத்திருக்கிற நேரம். எந்த பிரச்சனை நாட்டிலே நடந்தாலும் இமாமுல் ஆதம் என்ன சொல்லுகிறார்கள் என்று மக்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளுகிற விலாசமாய் ஆகிவிட்ட சூழ்நிலையில் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக அறிவித்தார்கள், நான் ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வம்சவழியைச் சார்ந்த ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு என்னுடைய எல்லா ஆதரவையும் நான் தருகிறேன். சொன்னார்கள் அவர்களே, வாஹா ஹுரூஜுகு ஹுரூஜ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம பத்ரின், அரசை எதிர்த்து போராடுகிற ஜெயினுல் ஆபிதீன் வீட்டை விட்டு வெளியிலே அரசுக்கு எதிராக போராட வருகிற போது அந்த காட்சி எனக்கு ரசூலுல்லா பத்ருக்கு வருவதைப் போல இருக்கிறது என்று அறிவிப்பு செய்தவர்கள் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 10,000 திருகங்களை அவர்களுடைய போராட்டத்துக்கு உறுதுணையாக சொந்த வணிக பணத்தில் இருந்து இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்தார்கள் என்றிருக்கிறது.
ஹைர், கடைசியாக அவர் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மகன், அவர்களுடைய பேரன் எல்லாம் சைனுலாபுதீன் ரஹமத்துல்லாவுடைய வரலாறு. ஐயா கொல்லப்பட்டார், அப்துல்லா கொல்லப்பட்டார், அது ஒரு தனி வரலாறு. பின்னாலே அவர்களுடைய வரலாறுகள் வருகிற போது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹைர், இப்போது இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி ரெண்டு பெரிய கவர்மெண்ட்டை சந்தித்தாங்க. இங்கே நாம் ஒரு விஷயம் புரியணும், எல்லா காலத்திலேயும் உலமாக்களுக்கும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கும் இடையில் மோதல் போங்கு இருந்தது. காரணம், ஆட்சியாளர்கள் எப்போதும் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்களுக்கு தோதுவா ஃபத்துவா கொடுக்கணும், அவங்களுக்கு தோதுவா தீர்ப்பு சொல்லணும், அவங்களுக்கு தோதுவா சட்டங்களை வளைக்கணும். இஸ்லாமிய உலமாக்களை பொறுத்தவரை எந்த காலத்திலும் அவர்கள் அப்படியெல்லாம் வந்து வளைந்து போனதில்லை, யாரோ ஒன்று ரெண்டு சுயநலமிகளை தவிர. பெரும்பாலான சத்திய பாதையில் நிலைத்திருக்கிற கண்ணியத்திற்குரிய இமாம்களை பொறுத்தவரை அவங்க வளையவே இல்லை. சொல்லப்போனால் நான்கு பெரும் மதுஹபுகளின் இமாம்களான நான்கு இமாம்கள் நாம் இந்த உலகத்தில் பெற்ற பாக்கியங்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் நாலுவருமே தங்களுடைய ஆட்சி காலங்களில் ஆட்சியாளர்களுக்கு வளைந்து கொடுக்கவில்லை. எவ்வளவு கசப்பாகினும் சத்தியத்தை பேசுவதற்கு அவர்கள் தயங்கியதில்லை. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியும் அந்த வரிசையில் உள்ளவங்க தான். எனவே என்ன ஆட்சி தெரியுமா, உமவி ஹலீஃபாக்களாலும் இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அப்பாசிய ஹலீஃபாக்களாலும் பாதிக்கப்பட்டார்கள். காரணம், ஒரு ஆலிமாக இருந்து சட்டத்தினுடைய சரியான தீர்ப்பை சொல்லுகிற போது எதிர்ப்பு சகஜம்தான். அந்த அடிப்படையில் வாருங்க, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது உமவி ஆட்சியாளர்களில் ஒருத்தர் யசீத் இப்னு உமர் அப்படிங்கிறது, இப்னு ஹுபைரான அவர் சொல்லுவாங்க. அவர் வந்து கவர்னராக இருக்கிறாரு கூஃபாவுக்கு. ஆட்சியாளர் ஜனாதிபதி மர்வானுடைய ஆட்சி காலம், இவர் கூஃபாவில் கவர்னர். அவர் பேர் வந்து யசீது, யசீத் இப்னு உமர் இப்னு ஹுபைரா. அவர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹிட்ட சொல்கிறார், அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரியினுடைய அந்தஸ்தில் நான் உங்களை உட்கார வைக்கிறேங்கிறார். அதாவது இவர்களுடைய கையொப்பம் இல்லாமல் அரசனுடைய எந்த உத்தரவும் போகாது. அப்படி ஒரு மோதிரம் இவர்களுக்கு தரப்படும், அந்த மோதிரத்தினுடைய இது வந்து இவரை அலங்கரிக்கும். இந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கணுன்னார். ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. மமலாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மௌத்தாகிற வரை அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு வேலை தான், ஒன்று ஆலிமாய் கல்வி செய்தல், இன்னொன்று வியாபாரியாய் வணிகம் செய்தல். இந்த ரெண்டை தாண்டி பதவிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள். அதிலும் குறிப்பாக இது போன்ற அரசிற்கு வக்காலத்து வாங்கி பேசுகிற, அரசோடு இணைந்து சத்தியத்தை மறுத்து பேசுகிற, அசத்தியத்தை கூட சத்தியமாக்கி நாவால் வளைத்து பேசுகிற பதவிகளுக்கு ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டார். பொதுவாக ஏற்றுக்கலைன்னா இந்த அரசாங்கங்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். அது எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி கூட மக்காவில் பார்க்கலாம், மக்காவில் மதினால ஹரம் ஷெரீஃபில் இமாம்களாக இருக்காங்க. நம்ம டிவியில் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான இமாம்கள்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை அரசுக்கு எதிராக சொல்லிட்டா ஜும்மாவில் பேசிட்டாருனா ஜும்மா முடிஞ்ச உடனே அரெஸ்ட் ஆயிடுவாங்க. இன்றைக்கி ஹரம் ஷெரீஃபில் இருக்கிற நிறைய இமாம்கள் கைதாகி ஜெயிலுக்கு போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? மதினாவினுடைய மஸ்ஜிது நபவி இமாம்கள் நிறைய பேர் கைதாகி ஜெயிலுக்கு போயிருக்காங்க, தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆளுகிற அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அவர் ஹரம்ல இமாம், அவர் மதினாவில் மக்கால இமாமுங்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அவர்களுக்குன்னு தனியாக சிறைச்சாலைகள் எல்லாம் கூட உண்டு. இது வந்து ஏறத்தாழ ஒரு 14 நூற்றாண்டுகளாக உலமாக்கள் சிறைக்கு செல்வது ஆட்சியாளர்களோடு ஒத்துவராத காரணத்தால் அவர்களுக்கு எதிராக அவர்கள் நின்றபோது சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டு என்பது ஒரு 14 நூற்றாண்டு வரலாறு. வாங்க, இப்போ இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவர்னர் கொடுத்த பதவியை ஏற்றுக்கல. அந்த ஆள் யசீத் இப்னு ஹுபைராங்கிறவர். திரும்ப திரும்ப பேசி பார்த்தாங்க, மறுத்துட்டார். கடைசியில் சொன்னாங்க, கூட்டு போய் ஜெயிலில் வச்சு சித்திரவதை பண்ணுவேன், மரியாதையாக ஏற்றுக்க சொல்ல அவரை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான மரியாதை, எந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாரு தெரியுமா? தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு சீஃப் செக்ரட்டரி, நாட்டினுடைய கவர்மெண்ட்டு அவர் தான் கிட்டத்தட்ட, அந்த அளவுக்குள்ள பதவியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். எனவே அந்த கல்வி விளங்குகிறது, அவங்க தரம் விளங்குது, அவங்க அந்தஸ்து விளங்குது, ஆனால் நான் சொன்னதை கேட்கலைங்கிற வன்மமும் விளங்குது. தூக்கி உள்ளே போடுவேன்னாங்க, அதுக்கும் ஏற்றுக்கலை. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், நான் இந்த பதவியை ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. கடைசியாக அவரை தூக்கி சிறையிலே அடைத்தார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க மிகப்பெரிய கல்வியாளர், தேசம் முழுக்க நாடு முழுக்க இருக்கிற, ஒவ்வொரு குக்கிராமத்தின் ஒவ்வொரு வாயிலும் உச்சரிக்கப்படுகிற பெயர் நுஃமான் இப்னு சாபித்.
இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருந்தவர்களை சிறையிலே அடைத்தார்கள். ஒரு சில வரலாற்றாசிரியர்கள் அதனுடைய காட்சிகளை முழுக்க விவரமாக எழுதியிருக்கிறார்கள். வந்து அடித்தாங்க, ஜெயிலில் வச்சு அடித்தாங்க, கடுமையாக அடித்தார்கள். அந்த அடிகளை எல்லாம் கூட தாங்கி கொண்டார் அந்த போலீஸ் அதிகாரி. தலைமை காவல் அதிகாரி அடி அடின்னு அடித்து அந்த ஆள் ஓஞ்சு போய் கடைசியில் வந்து அந்த கவர்னர்கிட்ட சொன்னார் என்னன்னு, இன்னர் ரஜுல மையித், அந்த ஆள் செத்துட்டார் கிட்டத்தட்ட, அந்த அளவுக்கு அடித்தாச்சு. அதாவது மவுத்தாகலை, மவுத்தினுடைய விளிம்புக்கு போகிற அளவுக்கு அடித்தாச்சு. அப்போது உடனே திரும்ப அந்த கவர்னர் சொன்னார், என்ன எங்கிட்ட பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாரே, அதிலேருந்து வாபஸ் வாங்குறாரா, திரும்ப கேளு. திரும்ப வந்தார் அந்த அதிகாரி. அதாவது அடித்தவன் களைந்து போனான், அடி வாங்கிய இமாமுல் ஆலம் கண்ணீரை மட்டும் அழுது கொண்டிருந்தார்களே ஒழிய கொள்கையில் மாறலை. இப்போவாவது சொல்லு, கவர்னர் சொல்கிற பதவியில், நீதிபதி பதவியில், அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி பதவியில், தலைமைச் செயலாளர் பதவியில் நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ முடியவே முடியாதுன்னார். கடைசியாக அந்த அரசன் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டான். அந்த கவர்னர் இப்னு ஹுபைரா அவரை திறந்து விட்டு, அவர் போகிற பக்கம் போகட்டும், இந்த புடிவாதத்தை நான் இதுவரையும் பார்த்ததில்லை என்று சொல்லி இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விடுதலை செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த வரலாறில் வருது, அந்த ஜெயிலுக்கு பாதுகாப்பானவங்களாக இருந்தவங்களே சில ஐடியாக்கெல்லாம் கொடுத்து, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்காதீங்க, தயவுசெய்து மக்காவுக்கு போயிருங்க, உங்களுக்கு அங்கே உலகம் முழுக்க நீங்கள் செல்வாக்கான நபர், மக்காவிலே உங்களை மக்கள் வரவேற்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு அனுப்பிச்சி விட்டாங்க. ஏறத்தால் நான் சொல்லுவது ஹிஜ்ரி 130, அவர்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது. அவர்கள் அங்கிருந்து மக்காவினுடைய ஹரமுக்கு போகிறார்கள். ஜெயிலில் வாங்கின அடியினுடைய தழும்புகள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடலில் நீண்ட நாட்கள் இருந்தது. எந்த அளவிற்கு என்றால், தலைமைச் செயலாளர் பதவி ஏற்றுக்கலன்னு பரவாயில்ல, கூஃபாவினுடைய நீதிபதியாக, நீதியரசராக, கதியுல் குதாத் என்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் மறுத்தப்போ தான் ஆள் அனுப்பிச்சான். அதாவது பெரிய பெரிய சவுக்குகளில் அடிக்கணும், ஒரு நாளைக்கு 11 அடி. அவர்களுடைய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, 110 அடி எங்கள் தகப்பனாரை அடித்தாங்க. ஒவ்வொரு அடியும் பயங்கரமான அடி. ஒரு நாளைக்கு 11 அடி மேலே 10 நாட்கள் அவர்கள் அடித்து முடித்தார்கள். பல நாட்களில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு 2-3 அடிகளுக்கு பிறகே அழுக ஆரம்பித்து விடுவார்கள். அழுதிருக்கிறார்கள். அதாவது கல்வி மரியாதை என்பதெல்லாம் வேறு, ஆட்சியாளர்களுக்கு தலை சாய்க்கவில்லை என்றால் அரக்கர்களாக மாறிப்போய் விடுவார்கள் நிறைய ஆட்சியாளர்கள். அப்போது அடி வாங்கி பல நாட்களில் அழுதிருக்கிறார்கள். கடைசியாக அவங்க ரிலீஸ் ஆகி மக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஹிப்பீன்கள், அவர்களுக்கு பிரியமானவர்கள் கூட கேட்டாங்க, ரொம்ப அடிக்க அழுதுருக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஜெயிலில் அப்படின்னு சொன்னப்போ இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கான கம்மு வாலிதத்தி அஷத் அலைய மின்தாலிக்க லர்பி, நான் ஜெயிலில் வாங்கின அடியை விட நான் அதிகமாக அழுதது எங்கள் அம்மா நான் ஜெயிலில் இருக்கிறத நினச்சி அவங்க பட்ட கவலையும் அவங்க அழுத அழுகையும். தன் மகன் அபு ஹனீஃபா ஜெயிலில் இருக்கிறார் என்றவுடன் அந்த மூதாட்டிக்கு அந்த தாய்க்கு எவ்வளவு அழுகை வந்திருக்கும். ஊரே மெச்ச, அதாவது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி உலகமே போற்றுகிற ஒரு இமாம் தினந்தோறும் சிறைக்கு பின்னாலே அடி வாங்குகிறார் என்றால் எந்த தாய் பொறுத்து கொள்வாள்? சொல்லுகிறார்கள், தாயினுடைய அழுகை என்னை அதிகமாக கண்ணீரை சிறையிலே வர வைத்தது என்று. ஏன் பின்னாட்களில் ஹம்பலி மதுஹபினுடைய இமாம் அஹமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள், நாம் பின்னாடி அவங்க வரலாறை பார்ப்போம், அஹமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அலிகி அப்பப்போ நினச்சி பார்ப்பாங்களாம் சபையில், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி சிறையில் அடைக்கப்பட்டதை சொன்னால் அதை சொல்லும்போது தேம்பி தேம்பி அழுகுவார்களாம் அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி. காரணம், இமாமுல் ஆலம் அழுத அழுகையை நினைவு கூறுகிற போது அவர்களுக்கு அடக்க முடியாமல் அழுகை வரும். ஒரு தடவை அவர்களுடைய மகன் ஹம்மாது எந்த இடத்துல சிறையில் வைத்திருந்தார்களோ, எந்த இடத்தில் இமாமுல் ஆலமை அடித்தார்களோ, அந்த இடத்திற்கு ஹம்மாது வந்தபோது அவர் அங்கே நின்று குலுங்கி குலுங்கி அழுதார். காரணம் தெரியாமல் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் அம்மாதிட்ட, இந்த இடத்துல நின்று அழுகிறீங்களேங்கிறப்போ, இந்த இடத்துல தான் எங்கள் தகப்பனாருக்கு ஒவ்வொரு நாளும்
கசையடி கொடுக்கப்பட்டது, சவுக்கடி கொடுக்கப்பட்டது, தாழ முடியாமல் வேதனையால் என் தந்தை அழுத இடம் இது என்று சொல்லி அவர்களுடைய மகன் அழுதிருக்கிறார்கள். என்னன்னா, இப்போ வந்து இவர்கள் ஒரு குற்றத்திற்கான ஜெயில் அல்ல இது, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு குற்றம் கூட அங்கே நிகழவில்லை. பின் என்ன, உயர்ந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தித்த போது இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உயர் பதவிகள் வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடியவர்கள், நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், இமாம்களில் நிறைய பேர் நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம், பதவிகள் வேண்டாம் என்று சொல்லி துரத்தப்பட்டவர்களெல்லாம் ஓடியவர்கள், நாட்டை விட்டே ஓடினார்கள், பதவி மட்டும் வேண்டாம் என்றார்கள். அந்த வரிசையிலே ஒரு உயர் பதவியை ஏற்க மறுத்து இவ்வளவு தூரம் அனுபவித்திருக்கிறார்கள் இமாமுல் அல்லாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாங்க, ஆக ஹிஜ்ரி 130 மக்காவுக்கு வந்து விட்டார்கள். மக்கா உண்மையாகவே பாரம்பரியமாக ஏராளமான மார்க்க அறிஞர்களை பார்த்த பூமி. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தங்கத்தட்டிலே வரவேற்றது என்று சொல்லலாம். கம்பளம் விரித்து வரவேற்றார்கள், எக்கச்சக்கமான பேர் சூழ்ந்து கொண்டார்கள். காரணம், கூஃபாவுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருந்த இமாமுல் ஆதமினுடைய இல்மும் அவர்களுடைய ஃபிக்ஹும் அவர்களுடைய அதிபயங்கரமான அந்த அறிவு சிந்தனை இவைகளெல்லாம் மக்காவினுடைய மக்களுக்கும் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். குறிப்பாக அவரை சுற்றி உட்கார்ந்தது பூரா யாருன்னா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள், அத்தனை பேரும். அப்போ இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய தோழர்களும் மாணவர்களும் அமர்ந்த சூழலில் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களின் கல்வியை அங்கே போதிக்க ஆரம்பித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஹதீஸில் இந்தந்த மசாயில்கள் விஷயங்களில், இந்தந்த கொள்கை விஷயங்களில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்று அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பரஸ்பர பரிமாற்றம் அங்கே நடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய இல்மு முழுக்க இமாமுல் ஆதமுக்கு போகிறது, இமாமுல் ஆதமினுடைய இல்மு முழுக்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுடைய சஹாபாக்களுக்கு வருகிறது. மொத்தத்தில் நீண்ட ஆண்டு அங்கே இருந்ததற்கு பிறகு டோட்டலாக உமவி கவர்மெண்ட் ஓஞ்சது, அடியோடு முடிஞ்சது. ஆமாம், இப்படியெல்லாம் நல்லோர்களை வதைக்கிற போது அந்த ஆட்சி எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும்? ஒரு இமாமுல் ஆலமின் மீது பட்ட ஒரு கசையடி பத்தாதா இவர்கள் கூண்டோடு காலியாகுவதற்கு? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அப்பாசிகள் ஆட்சிக்கு வந்தார்கள். உண்மையாகவே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு மனசில் ரொம்ப பிரியமானவங்க. காரணம், ரசூலுல்லாவுடைய அகல பைத்துகள் வரிசைதான் அப்பாசியாக்கள் என்பவர்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுடைய குடும்பத்திலிருந்து அந்த பேர் அப்படியே வருது. அப்போ அப்பாசிகள்கிட்ட ஆட்சி மாறிடுச்சு. இப்போ அபு ஜாஃபர் மன்சூர் அவர் ஹலீஃபாவாயிட்டார். அபு ஜாஃபர் மன்சூர், நீங்கள் உடனே ரொம்ப பெரிய சாலிகான அரசர் கிடச்சிட்டாருங்களா நினைக்க வேணாம். இவருக்கு எதிராகவும் சட்டம் கொடுத்த போது, தீர்ப்பு கொடுத்த போது, முதல்ல அரசர்கள் பண்ண வேலையை இவங்களும் பண்ணுறாங்க. இமாமுல் ஆதமை இவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் தொடர்களிலே பார்ப்போம். அபு ஜாஃபர் மன்சூர் ஆட்சி பொறுப்பேற்று விட்டார் என்றவுடன் மக்காவிலே இருந்து மீண்டும் கூஃபாவுக்கு வந்து விட்டார்கள் ஹதரத் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள். இவர்களை குறித்து பல்வேறு செய்திகள் ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பாக இருந்த போதும் கொண்ட கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு எவ்வளவு தூரம் இருந்தது என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரே ஒரு ஒற்றை மகன், அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் ஆட்சியாளர்களால் இவர்கள் நசுக்கப்படுகிற போது. உங்களுக்கு தெரியுமா, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பெற்றோர்களுக்கு ஒரே பையன், வேற யாரும் கூடவெல்லாம் பிறக்கலை, அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை. அல்லாஹ் ஒரு செல்வச்செழிப்பான குடும்பத்தில் ஒரு ஒற்றை ஆளை தந்தான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துர்ரயத்தீமாக ஒற்றை குழந்தையாக பிறந்ததை போல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தவிர அவங்க பெற்றோர்களுக்கு வேறு குழந்தைகளெல்லாம் இல்லை. ரொம்ப பணக்கார குடும்பம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த இவங்க அத்தாவுக்கு, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தகப்பனார் சாபித் அவர்களுக்கு துவா செய்தார்களாம், உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் பரக்க செய்யட்டும். அந்த சந்ததிகளில் உள்ளவங்க தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அந்த துவா அப்போ கூட இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறாங்க, அந்த காலத்தில் பெரிய உணவு, பணக்காரங்க வீட்டில் மட்டும் செய்கிற உணவு ஃபாலூதஜின்னு சொல்லி ஒரு உணவு, ஃபாலூதஜ் உயர்ந்த உணவு. அந்த ஃபாலூதஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க யார், இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தகப்பனார். யாருக்கு, அலிரதியல்லாஹு அன்ஹு. கொண்டு போய் கொடுத்த உடனே
சாபித்து கொண்டு வந்து கொடுத்த ஃபாலூதஜை சாப்பிட்டு அலிரதி அல்லாஹு தாலா அன்பு. ஏன்னா அதெல்லாம் சாதாரண வீடுகளில் சமைக்கப்படுறது அல்ல, தயாரிக்கப்படுறது அல்ல, உயர்ந்த பணக்காரர்களுடைய தப்தர்களில் அது இருக்கும். அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டு தான் அதற்கு அலிரதி அல்லான்னு துவா செய்தார்கள், அல்லாஹு தாலா உனக்கு பறக்க செய்யட்டும், உன் சந்ததிகளுக்கு பறக்க செய்யட்டும். அபோனிபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை குறித்து அலிரதி அல்லாஹ் என்கவர்களுடைய துவா தான் நீண்ட காலத்திற்கு இவ்வளவு பெரிய உலகத்தின் ஆளுமையாய் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிற ஒரு மார்க்க தலைவராய் ஆன்மீக குருவாய் இவர்களை தூக்கி நிறுத்தியது என்று சொல்லலாம். ஹதரத் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆற்றிய கல்வி பணி, அவங்க மாணவர்கள், அவங்க எழுதின கிதாபுகள், இவர்களை குறித்து சமகாலத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் புகழ்ந்த புகழுரைகள், மீண்டும் அப்பாசிய கவர்மெண்டில் அவங்க சந்தித்த சில தர்ம சங்கடங்கள், மீண்டும் சிறைக்கு சென்ற வரலாறு, குறிப்பாக அவர்களினுடைய சித்திரவதைக்கிடையில் ஏற்பட்ட மரணம், இவைகளை குறித்தெல்லாம் அடுத்த தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா காலம் முழுக்க மார்க்கத்திற்கு மிகப்பெரிய கல்வி பணி ஆற்றிய அல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை அல்லாஹு பொருந்தி கொண்டு உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நபிமார்களோடு நல்லோர்களோடு அவர்களை வீற்றிருக்க செய்வானாக. ஆமீன். வஆஹிர தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன தபஊஹும் பி இஹ்ஸானின் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணி போற்றும் தாபியின்களினுடைய சரித்திரத்தில் 144வது தொடரில் உலகையே ஈர்த்த அல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை பற்றி கடந்த இரண்டு பாகங்களில் அவர்களின் வாழ்வின் பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். கடைசியாய் உமவியா ஹலீஃபாக்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட மோதலில் தலைமை காசி பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாட்டினுடைய உச்ச நீதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசு நிர்பந்தித்த போது என்ன செய்தாலும் நான் அந்த பதவியை ஏற்க மாட்டேன் என்று பதவியை மறுத்த காரணத்தால் சிறைபிடிக்கப்பட்டதும், அந்த சிறையிலே அவர்கள் அடிக்கப்பட்டதும், பின்னர் அவர்களுடைய பிடிவாதத்திற்கு அரசு பணிந்து அவர்களை விடுதலை செய்ததும், விடுதலைக்கு பின்னாலே அவர்கள் போய் மக்காவிலே, கூஃபாவிலே இருந்து மக்காவிலே போய் தங்கியதும், இப்படி ஒரு நெடுந்தொடர் வரலாற்றை பார்த்தோம். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வாழ்க்கையிலே சிந்திக்கத்தக்க நிறைய அம்சங்கள் இன்னமும் உண்டு. அடுத்து வரும் சில செய்திகள் அவர்களுடைய கல்வியை பற்றி, ஆற்றலை பற்றி, உலகத்தின் பெரிய பெரிய ஆளுமைகளெல்லாம் அவர்களை எப்படி புகழ்ந்தார்கள் என்பதை பற்றிய சில வார்த்தைகளை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஹதரத் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி போன்றவர்கள் உண்மையாகவே அல்லாஹுடைய தேர்வு. ஒரு சாதாரண தனி மனிதனுடைய திறமைகளுக்குள்ளே இதை அவருடைய சொந்த திறமையாய், அவர்களுடைய திறமையாய் சொல்ல முடியாது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கின்ற சில பேரை அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அனுப்பி வைப்பான். அப்படிப்பட்ட பெருமக்களில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் ஒருவர். சொல்லப்போனால் இப்படிப்பட்ட பெருமக்கள் தோன்றுவதை குறித்த சில முன்னறிவிப்புகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரத்தன் சைகனையாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது. அல்லாமா அமூன் நஈம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌகானல் இல்மு பிஸ்ஸுரையா, இல்மு என்பது சுரையா நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இல்மு இருந்தாலும்,
வானத்தில் தொலைதூரத்தில் தொடமுடியாத இடத்தில் சுரையா நட்சத்திரத்திலே இல்மிருந்தாலும் கூட லத்தனாவலகு ரிஜாலும் மின் அபினா இஃபாரிஸ், பாரசீக நாட்டின் பக்கம் இருக்கின்ற சில பேர் அந்த இல்மை போய் அடைந்து கொள்வார்கள், அந்த நட்சத்திரத்தை எட்டி பிடித்தாவது இல்மை பெற்று கொள்வார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸு இமாமுல்லாலும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹியை பற்றிய சைகனைதான் என்று எழுதுவது யார் தெரியுமா? அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய தபீது சஹீஃபா மிம்மனாக்கிபி அபி ஹனீஃபா என்கிற நூலில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பல நூலாசிரியர்கள் பல்வேறு கோணங்களிலே அலசியிருக்கிறார்கள். அல்லாமா ஷீராசி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய புகழ்பெற்ற அல்காப் என்கிற அல் அல்காப் என்கிற பட்டப்பெயர்கள் என்கிற அந்த நூலிலேயும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டில் இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து, அபாரமான ஆற்றலும் அறிவாற்றலும் ஃபத்வா வழங்குகிற திறமையும் விவாதம் செய்கிற வல்லமையும் அல்லாஹு அக்பர், சாதாரணமானவர்கள் அல்ல. சரி வாருங்கள், அவர்களுடைய காலத்தில் கிதாபுகளெல்லாம் அதிகமாக எழுதுறதோ பிரிண்ட் பண்ணுறதோ அதை பிரதி எடுக்கிறதோ இந்த வேலைகள்லாம் மிக அதிகமாக நடக்கலை. ஆனாலும் அந்த காலத்திலும் கூட அவர்கள் பல்வேறு நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். இமாமுல்லாலும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதிய கிதாபுகளை குறித்து ஒரு சின்ன விளக்கம், ஒரு பார்வை நமக்கு இங்கே தேவைப்படுகிறது. இல்முல் கலாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாட்டை அலசக்கூடிய கிதாபுகளில் ரெண்டு கிதாபு மிக முக்கியமாக இமாமுல்லாலும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி எழுதியிருக்கிறார்கள். உலமாக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அது பிரபலமான நூல்கள். ஒன்று அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்று அந்த நூலுக்கு பெயர், இன்னொன்று அல் ஃபிக்ஹுல் அவுசத் என்று ஒரு கிதாபு. இந்த ரெண்டுமே, அதாவது பெரிய ஃபிக்ஹு நடுத்தர ஃபிக்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் கொள்கை சம்பந்தப்பட்ட கிதாபுகள், ரெண்டு கிதாபாச்சு. இது போக அல் ஆலிமு வல் முத்தாலிம் என்று சொல்லி அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். இதை அடுத்து அவர்கள் தங்கள் சமகாலத்தில் உள்ளவர்களுக்கு எழுதிய கடிதங்கள், அது முழுக்க முழுக்கவே இல்மு சார்ந்தவை. எனவே அவைகள் தனியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு ரிசாலா, ஒரு கடிதம் முகாத்திலிபுன் சுலைமான் அவர்கள், அதாவது அந்த காலத்திலே திருக்குரானுடைய ஃபேமஸான விரிவுரையாளர் அவர், முகாத்திலிபுன் சுலைமான் அவர்களுக்கு எழுதிய ரிசாலா ஒன்று தொகுக்கப்பட்டிருக்கிறது, கிதாபு ரிசாலா இமாம் இல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அடுத்து அஞ்சாவது, இதே உஸ்மானுல் பத்தி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர், அவர் பசராவுடைய ஃபகீஹாக இருந்தவர், அவருக்கு எழுதிய கடிதத்தில் ஏராளமான மார்க்க செய்திகள், இல்மின் செய்திகள் அதுவும் எழுதியிருக்கிறார்கள். ஐந்து கிதாப் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் தங்களுடைய மாணவர்களுக்கும் தோழர்களுக்கும் அவர்கள் எழுதிய வசியத்துகளெல்லாம், வாக்குமூலங்கள், விடைபெறுகிற போது விட்டு செல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் கிதாபுல் வசியத் என்ற பெயரிலே தொகுத்திருக்கிறார்கள். இந்த எல்லா கிதாபையும் நாங்கள் பார்க்கணும், எல்லா கிதாபையுடைய சுருக்கத்தையும் நாங்கள் தெரியணும். இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய இந்த கிதாபுகளை பூரா தொகுத்து தனியாக ஒரு கிதாபாக வந்திருக்கிறது, இஷாராத்துல் மராம் மின் இபாராத்தில் இமாம் என்று சொல்லி ஒரு கிதாப். அதில் ஹதரத் இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் எழுதிய எழுத்துக்களினுடைய வட்டுருக்கம், அதனுடைய சுருக்கங்கள் பூராம் இடம்பெற்றிருக்கிறது. உலமாக்களுக்கு இந்த செய்திகள் நன்கே தெரியும். ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூல் இந்த உலகத்தில் அபாரமாக இன்றளவும் ஏழாண்டு காலம் பட்டம் பெறக்கூடிய ஓதக்கூடிய மௌலவிகளுக்கு ஐந்தாவது வருடங்களில் ஆறாவது வருடங்களில் படித்து கொடுக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு கிதாப் அல் ஃபிக்ஹுல் அக்பர். அந்த காலத்தினுடைய கொள்கை குழப்பவாதிகள் தொடங்கி நவீன காலத்தினுடைய குழப்பவாதிகள் வரைக்கும் எல்லோருக்குமான பதில் அதிலே இருக்கிறது. ரெண்டு கிதாபு சொன்னோம் இல்லையா, ஃபிக்ஹுல் அக்பர்னு ஒன்று, ஃபிக்ஹுல் அவுசத்துன்னு ஒன்று. இந்த ஃபிக்ஹுல் அக்பருங்கிறது முழுக்க முழுக்க இமாமுல்லாதமுடைய மகனார் அல்லாமா ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அவங்க வழியாக வந்தது தான் ஃபிக்ஹுல் அக்பர். அதுக்கு அடுத்தது ஃபிக்ஹுல் அவுசத் அப்படிங்கிறது அமோரிவா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய தோழர் ஒருத்தர் அபு முத்தீ அல் பல்கி, பல்க் நாட்டை சேர்ந்தவர் அபு முத்தியல் பல்கி, அவங்களுக்கு எழுதினது எல்லாமே அவங்க வழியாக வந்தது, அது அல் ஃபிக்ஹுல் அவுசத் என்று சொல்லுகிறோம். இப்போ இவங்க மகன் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி மூலமாக இந்த உலகத்திற்கு கிடைத்த ஃபிக்ஹுல் அக்பரை
புகழ்பெற்ற கிதாபுகள் பன்னூலாசிரியர் விரிவுரையாளர் அல்லாமா முல்லா அலி காரி ரஹமத்துல்லா அலிக்கு, இவங்க தான் மிஷ்காத்துக்கு மிர்காத் என்கிற பெயரிலே விரிவுரை எழுதியவர்கள். அவங்க இதை வந்து ஷரகு செய்திருக்கிறார்கள், அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலை. லேசாக சின்ன சர்ச்சு கூட ஒன்று இருக்குது, அதாவது ஃபிக்ஹுல் அக்பருங்கிறது அபூனிஃபா இமாம் எழுதின கிதாபாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னென்னா, அவர் காலத்தில் இல்லாத சில விஷயங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது, எனவே பின்னாடி வந்தவங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் அப்படின்னெல்லாம் கூட அது ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃபிக்ஹுல் அக்பர் இமாமுல் ஆதம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி தொகுத்தது. ஓரிரை கொள்கை, குர்ஆன் படைக்கப்பட்டதா என்கிற பெரிய சர்ச்சை, குர்ஆனில் வரக்கூடிய அல்லாஹ்வோட கையை அல்லாஹ்வுடைய முகம்னெல்லாம் வருதில்ல, அதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் அந்த ஃபிக்ஹுல் அக்பரில் உள்ள செய்தி நான் சொல்லுவது. ஒருத்தர் இன்னொருத்தரை காஃபிர்னு சொல்லலாமா, ஒருத்தர் இன்னொருத்தரை பாவின்னு சொல்லலாமா? மனிதனுடைய எல்லா செயல்களும் அவனாக உருவாக்கினதா அல்லாஹ் உருவாக்கினதா? ரொம்ப நுணுக்கமான ஆழமான விவாதங்கள் எல்லாம் இந்த கிதாபில் இருக்குது. நுண்மான் நுழைபுலம்பிக்க நுஹ்மான் இப்னு சாபித் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக இந்த பஹ்ஸுகளை, இந்த பிரச்சனைகளை அணுகி இருக்கிறார்கள். இறைவனை உருவ அமைப்புக்குள்ளே கட்டுப்படுத்தலாமா? இறைவனுக்கு உடல் இருக்கிறது என்று சொல்லலாமா? நபிமார்கள் அத்தனை பேரும் பாவம் வித்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தானே, நபிமார்களிடமிருந்து சிறிய பெரிய பாவங்கள் உண்டாகலாமா? அவுலியாக்களுக்கு கராமத் என்பது உண்டு என்பது உண்மையா? நபிமார்களின் முஜிசாவினுடைய தரம் என்ன? அல்லாஹுவை பார்க்க முடியுமா? மறுமையிலே அல்லாஹுவை பார்ப்பது என்பது எப்படி சாத்தியம்? மறுமையிலே சிபாரிசு என்பது உண்டா? அந்த சிபாரிசினுடைய வகைகள் என்னென்ன? எப்படி சிபாரிசு நடக்கும்? கபரினுடைய வேதனை என்பது எவ்வளவு தூரம் உண்மை? அது எந்த அளவுக்கு அது உறுதி வாய்ந்த செய்தி? இது எல்லாத்தையும் அலசுகிறார்கள் அந்த ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலில். நாளை அமல்கள் எடை போடப்படும் என்கிறார்களே, எப்படி எடை போடப்படும்? அதாவது மார்க்கத்தில் முடிச்சு அவிழ்க்கப்படாத அந்த காலத்தில் நிறைய பூடகமாக இருந்த மசாயில்களை முழுக்க அப்படியே வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வீதியில் கொட்டிவிட்டவர்கள் இமாமுல் ஆதம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி. செஞ்ச கல்வி சேவையெல்லாம் அளவில்லாத செய்திகள். அல்லாஹு அக்பர். இன்னொரு கிதாபு சொன்னமே ஃபிக்ஹுல் அவுஸத்துன்னு சொல்லி, அபுமுத்திய பல்கி அவங்களுடைய ரிவாயத்துகள், அதை வந்து மிகப்பெரிய பன்னூலாசிரியர் அபுல்லை சமர்கந்தி அவர்கள் அதை விரிவுரை செய்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான கிதாபுகள். பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஆலிம் ஒரு காலத்தில் வாழுகிற போது கண்டிப்பாக சமகாலத்தில் பொறாமையாளர்கள் நிறைய இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. லேசாக ஒருத்தர் வந்து அவருடைய அறிவாற்றலில் மேலே வர்றாருன்னா சமகாலத்தில் பொறுத்து கொள்ள முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஒரு பொருளாதாரத்தில் மேலே போனாலோ, கல்வியில் மேலே போனாலோ, பதவியில் மேலே போனாலோ கண்டிப்பாக பொறாமல் இருக்கும். ஆனால் இமாமுல் ஆதம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி போன்ற சில பேர் தான் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த பெருமக்கள் அத்தனை பேரின் வாயிலையும் அவர் மாதிரி ஆள் கிடையாது என்று சொல்ல வைத்தான் அல்லாஹு தாலா. அப்படி ஏராளமான பதிவுகள், யார் யாரெல்லாம் இவர்களை எப்படி புகழ்ந்திருக்கிறார்கள் என்று பேச பல மணி நேரம் தேவைப்படும். இமாமுல் ஆதம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி சிறப்புகளை குறித்து பேசப்பட்டிருக்கிற செய்திகள் அவ்வளவு இருக்கிறது. உலமாக்கள் இமாமுல்லாதமை பற்றி சமகாலத்தில் எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்கிற எல்லா தகவலும் இப்போ சொல்ல முடியாது, ஒரு நாலஞ்சு மட்டும் சொல்லலாம். முழுமையாக தெரிய வேண்டுமென்றால் அல் ஹைராத்துல் ஹிசான் ஃபி மனாக்கிபி அபி ஹனீஃபத்தின் நுஹ்மான் என்ற ஒரு கிதாப், அல்லாஹு அக்பர், ஏ டு ஜெட் இமாமுல்லாதமை பற்றி ஒரு என்சைக்ளோபீடியாது, அத்தனையும் அந்த கிதாபில் இருக்கிறது. அல்லாமா இப்னு ஹஜர் ஹைத்தமி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹபை சார்ந்தவர்கள், அவங்க மதுஹபு ஷாஃபி, ஆனால் அவர்கள் புகழ்ந்து இமாமுல் ஆதமை பற்றி எழுதியிருக்கிற ஹைராத்துல் ஹிசான் உலக பிரபலமான நூல், அவ்வளவு ஆச்சரியமான செய்திகள் இமாமுல் ஆதம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி இருக்கு. இவர்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர்களை தங்களுடைய சட்டப்பிரிவுகளின்படி வழிநடத்துகின்ற மிகப்பெரிய மேதையான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் அடுத்தடுத்த தொடர்களிலே அவர்களை பற்றி பார்ப்போம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அவர்கள் புகழ்ந்து பேசிய வார்த்தைகள் ரொம்ப பிரபலமானவை. மன் அராத அன் யதபஹர ஃபில் ஃபிக்ஹி ஃபஹுவ இயாலு அபி ஹனீஃபா. ஃபிக்ஹு என்கிற மார்க்க சட்டத்தில் தெளிவை தேடி எவன் புறப்பட்டாலும் அவன் அபு ஹனீஃபாவின் குடும்பத்தை சார்ந்தவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அன்னாசு ஃபில் ஃபிக்ஹி குல்லுகும் ஐயாடு அபி ஹனீஃபத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஃபிக்ஹி என்கிற மார்க்கச்சட்ட விஷயத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும், அதாவது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்துக்கு பின்னால் உள்ள அத்தனை பேரும் இமாமுல் ஆலமுடைய குடும்பம் என்று சொல்ல வேண்டும். இதே ஷாபி ரஹ்மத்துல்லா அலிஹி எழுதி பதிவு செய்திருக்கிற வார்த்தை, கான அபூ ஹனீஃபத் ரஹ்மத்துல்லா மிமன் உஃபிக லஹுல் ஃபிக்ஹு, அல்லாஹ் ஃபிக்ஹு என்கிற மார்க்க சட்டத்தை தௌஃபீக்காக கொடுத்துட்டான். அதாவது முயற்சி செஞ்சு படிக்கிறது வேற, அல்லாவா அப்படியே போட்டுறது வேற. இது அல்லாவா கொண்டு வந்து கொட்டுறது அவங்களுக்கு சொல்லப்போனால். ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சியிலும் சம்பாத்தியத்திலும் அவருடைய முயற்சிகளில் இது உருவான மாதிரி தெரியலை. அவர்கள் எழுதியிருக்கிற, அவர்கள் தொட்டிருக்கிற, பேசியிருக்கிற, அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மார்க்க விஷயமெல்லாம் இவர்களுடைய மாணவர்களாக, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர்களாக இருந்து உலக புகழ் பெற்ற பிரபலங்கள் எத்தனை பேர், ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளவு பேசுகிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிட்ட விவாதம் பண்ணி எவனும் அங்கே வந்து ஜெயிக்க முடியாது, ஒருத்தரும் பேச முடியாது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உதாரணம் சொல்லுகிறார்கள், ஒரு கருங்கல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறப்ப இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இது தங்கம்தான்னு சொன்னாங்கன்னா, ஆதாரங்களை வைத்து பேச ஆரம்பித்தால் அது தங்கம் என்று நிரூபிப்பார்கள். அவன் கையில் தான் இருக்கும் கல், கல் தான், மண்ணால் ஆன கல் தான் அது, ஆனால் தங்கம் என்று நிரூபி விவாத திறமையில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது. அதனுடைய விளைவு என்ன ஆனதுன்னா, முஹ்தசிலாக்களோட விவாதம், கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களோட விவாதம், எல்லாம் இயற்கையானது என்று சொன்னவர்களோட விவாதம், சமகாலத்தில் அநியாயக்கார குழப்பவாத கூட்டங்கள் ஒருத்தங்கூட இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிட்டிருந்து தப்ப முடியலை. அவர்களின் விவாதக்கலை நாம் முந்தைய தொடர்களிலே சொல்லியிருக்கிறோம். விவாதம் குறித்த இல்மையும் அதனுடைய ஞானங்களை படிப்பதற்காக பஸ்ராவிலே போய் ஆண்டு கணக்கில் தங்கியிருந்தார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஷாஃபி இமாம், மாலிக் இமாம் மட்டுமல்ல, பின்னாலே வந்த அஹமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி, அல்லாஹு அக்பர். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இமாமுல் ஆலமை நினைத்தாலே அழுகுவார்கள். காரணம், இவங்களையும் ஜெயிலில் எல்லாம் போட்டாங்க. நாம் அந்த வரலாற்றுக்கு வருகிற போது இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அஹமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி ஜெயிலில் எல்லாம் போட்டு ரொம்ப அடித்தாங்க. ஆனால் அடிக்கிற போதெல்லாம் அவர்கள் நினைவு கூறுவது யாரை தெரியுமா? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி ஜெயிலிலே அடித்தார்களே, அதை நினைத்து அழுகுவார்கள். இமாம் அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், அன்ன அபா ஹனீஃபத் ரஹ்மஹுல்லா மினல் இல்மி வல் வரஈ வஸ்ஸுஹுதி வ ஈசாரில் ஆஹிரதி பேணுதலில், உலகத்தை பற்றற்று வாழுவதில், உலக ஆசை இல்லாமல் வாழுவதில், கல்வி ஆற்றலில், மறுமையை நோக்கி மட்டுமே தன் பயணத்தை செலுத்துவதில், லா யுத்ரிகுஹு அஹதுன், இமாமுல் ஆலமை வேற யாரும் அந்த அளவுக்கு போய் தொற்ற முடியாது. ஃப ரஹமத்துல்லாஹி அலைஹி வ ரிதுவானுஹு, அல்லாஹுடைய பொருத்தமும் ரஹமத்தும் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உண்டாகும், உண்டாகட்டும் என்று பேசுகிற அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், வலக்கத் துரிப பி ஸியாதி அலா அய்யலில் கலா அலி அபி ஜஃபர் ஃபலம் யஃபால், சவுக்கால் சிறையிலே வைத்து அபு மன்சூர், அபூ ஜஃபர் மன்சூர் என்கிற மன்னருக்கு நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று வந்தபோது, சவுக்கிலே அடியுங்கள் வாங்கி கொள்ளுகிறேன், பதவியை ஏற்க மாட்டேன் என்று சொன்னவர் என்று சிலாகித்து பேசுகிறார்கள் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள். இந்த புகழ் உரைகளெல்லாம், இத்தனை இமாம்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கங்கிற செய்தி மனாசில் உள்ள ஐமத்தில் அர்பான்னு ஒரு கிதாபு, நான்கு இமாம்களினுடைய அந்தஸ்துகள், சிறப்புக்களை, மகத்துவங்களை பேசக்கூடிய நூலிலே இதெல்லாம் பதிவாயிருக்கு. இவங்களையெல்லாம், இவங்களுடைய ஒரு பக்கம், மறுபக்கம் மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி, இமாம் புகாரிக்கெல்லாம் உஸ்தாத், அல்லாஹு அக்பர், அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹியினுடைய மாணவர். அவங்க சொல்கிறாங்க அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி, இந்த உலகத்திலே வரலாற்றை வாசிக்கிற யாரும் கண்ணை மூடிட்டு ஒரு துறவியை சொல்ல வேண்டும் என்றால் உடனடியாக சொல்லிவிடுவார்கள் அப்துல்லா இப்னு முபாரக். அந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறாங்க, மாரா ஐ துஃபின்னா சிமித்லஹு, என்னுடைய வாழ்க்கையில் நான் அபூ ஹனீஃபா இமாமை போல ஒருவரை என் வாழ்க்கையிலே கண்டதில்லை. ஒரு எட்டு வரி அற்புதமான கவிதை பைத்து, முழுக்க முழுக்க இமாமுல் ஆலம் எப்படிப்பட்டவர்னு புகழ்ந்து கவிதை எழுதியவர்கள் யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி, இவ்வளவு பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். அவங்க எழுதின அந்த எட்டு வரி கவிதைகள் ஒவ்வொரு நாளும்
கதிம்துல் கூஃபத்த ஃபசல்து, ஒவ்வொரு நாளும் இமாமுல் ஆதமிடத்தில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு அறிவு வளர்ச்சி எகிரிக்கொண்டே போகும். அந்த அளவுக்குள்ளவர்கள் இமாமுல் ஆதம் என்று புகழ்ந்துரைக்கிற அந்த வரிகள் அற்புதமானவை. இதே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நல்ல வேளை அல்லாஹ் மாணவனாக என்னை கொண்டு போய் ரெண்டு பேர்த்துல உட்கார வச்சான், ஒன்று அபுவனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொன்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ரெண்டு பேர்த்துல மட்டும் உட்காரலன்னா நான் ஜனங்களில் மற்ற மனிதர்களைப் போல ஒரு ஆள் தான். ஹதீஸுக்களைக்கு மிகப்பெரிய சேவையாற்றிய, சொல்லப்போனால் இல்முல் ஹதீஸினுடைய ஒரு டர்னிங் பாயிண்ட்டு, ஒரு திருப்பு முனை என்று சொல்லுபவர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்கிறாங்க, இமாமுல் ஆதமிடம் மண்டியிட்டதற்கு பிறகுதான் எனக்கு கிடைத்தது. நான் கூஃபாவுக்கு வந்தேன், கூஃபாவுடைய மக்களிடத்தில் முதல் முதல்ல இமாமுல் ஆதமை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர்லேயே ஆக பேணுதலான ஒருத்தரை சொல்லுங்கன்னு காட்டுங்கன்னு சொன்னேன். ஃபகாரு அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி, அவங்க எல்லாரும் சொன்னாங்க, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழுகியை விட்டால் நீங்கள் கேட்கிற தரத்திலே ஆள் இல்லை என்று சொன்னார்கள். கடைசியில் அவர்கிட்ட உட்கார்ந்து மண்டிகிட்டதற்கு பின்னால் அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்லாஹி படிக்கிறார்கள், ரஐது அபா ஹனீஃபத்த குல்ல யோமின், நான் ஒவ்வொரு நாளும் அபு ஹனீஃபா இமாமை பார்ப்பேன், யசீது நபாலத்தம் வ யசீது ஹைரா, அறிவாற்றலில், நன்மைகளில், ஆச்சரியத்தில், மகத்துவத்தில் எல்லாம் அதிகமாகி கொண்டே போகும் என்ற எட்டு வரி கவிதை அற்புதமானது. ஹனபி மதுகபை இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் எல்லாருக்கும் தெரியும் ஹனபி மதுகபினுடைய மிகப்பெரிய சட்டமேதை அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி. காதியுல் குதாத் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி பதவியை பல்வேறு காலகட்டங்களில் அனுபவித்தவர்கள், அலங்கரித்தவர்கள் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி. பின்னாலே அந்த நூற்றாண்டு வருகிற போது நாம் அவர்களின் வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிகி சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அபு ஹனீஃபா என்பது அல்லாஹுடைய ஒரு அலங்காரம். அல்லாஹ் இந்த உலகத்திலே இல்மை வைப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த பாத்திரம். கொடைத்தன்மையில் இமாமுல் ஆதமை விஞ்சி யாரையும் நான் பார்த்ததில்லை. சுருங்க சொன்னால் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், அஹ்லாக்குல் குர்ஆன் என்கிற குர்ஆனின் குணங்களை எல்லாம் கோவையாக பார்க்க வேண்டுமென்றால், குர்ஆனுடைய அருங்குணங்களை அணிவகுப்பாய் ஒரு இடத்திலே காண வேண்டுமென்றால் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹியை பார்க்கலாம். நான் இதெல்லாம் சொல்ல வர்றது எதுக்குன்னா, சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் பொறாமையால் சிற்சில வார்த்தைகள், பொதுவாக அல் அல் முஆசரத்து சபபுல் முனாஃபரத் என்று அரபியில் ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஒரு காலம் என்பது வெறுப்பின் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் சமகாலத்தில் வாழ்ந்தா. ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த அத்தனை நாவுகளிலும் இவ்வளவு பெரிய அபாரமான புகழரை சந்தித்தவர்கள். எந்தெந்த அதிசயம் எடுத்துக்கலாம், எந்தெந்த அதிசயம் எடுக்கக்கூடாது, இவர் சரியில்லை, இவர் ஓகே, இந்த அதிசு சாயிகு, இந்த அதிசு லாய்வு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த துறைக்கு பேர் அல் ஜர்ஹுவத் தஅதீல் என்று சொல்லுவார்கள். இதில் மிகப்பெரிய இமாம் யஹ்யா இப்னு சாயிது ரஹ்மத்துல்லாஹி, இமாமுல் ஜர்ஹுவத் தஅதீல்னு சொல்லுவாங்க அவரை. இந்த இந்த அறிவிப்பாளர்கள் ஹதீஸுகளை சுண்டி பார்க்கிற, தட்டி பார்க்கிற, அதை தரவரிசையாக பிரித்து தருகிற மிகப்பெரிய மேதை. சொல்லுகிறார்கள், அண்ணா அபா ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ், லா அலமு ஹாதிகில் உம்மத்தி பிமா ஜாஅ அனில்லாஹி வ ரசூலி, அல்லாட்டிருந்து வந்தது என்ன, ரசூல்ட்ருந்து வந்தது என்னங்கிறத இந்த உலகத்தில் இவரை விட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. நம் சொல்லுவதெல்லாம் சஹாபாக்களின் காலத்திற்கு பின்னால், இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் இருந்து பேசுகிறோம். அப்போன்னா சஹாபாக்களுக்கு தெரியாதான்னு கேட்க வேண்டாம். அல்லாஹ் ரசூலை பற்றிய இல்மு அவ்வளவு கொடுத்து விட்டான் என்று இவர்களெல்லாம் பேசுகிறார்கள். ஏழெட்டு சஹாபிகளை வாழ்க்கையில் முக்கியமான இடங்களில் சந்தித்த இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோடு உரையாடி இருப்பதாக இருக்கிறது. வெறுமனே பார்த்தது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே மேலே சொன்னேன் இல்லையா, ஒரு கிதாபு அல்லாமா ஜலாலுத்தீன் சூதி ரஹ்மத்துல்லாஹி எழுதினது, தபீது சஹீஃபா மின் மனாக்கிபி அபி ஹனீஃபா. அதில் அனஸ் ரலியல்லாஹுன்ட்ட தான் அந்த ஃபேமஸான ஹதீஸை இமாமுல் ஆதம் கேட்டிருக்கிறாங்க. நாம் அடிக்கடி நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, தலபுல் ஆல்மி ஃபரீதத்துன் ஆலா குல்லி முஸ்லிமின்னு, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இந்த ஹதீஸை இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் செவியுற்றதாக வருகிறது. அவங்களுடைய இபாதத், அவங்களுடைய பேணுதல், அல்லாஹு அக்பர் தேடி பிடித்தாலும் பிந்தைய நூற்றாண்டுகளில்
காண கிடைக்காத அப்படி ஒரு ஆளுமை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரம்ஜானில் 60 குரான் ஒரு ரமலானிலே முடித்து விடுவார்கள் இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய இபாதத்துகளை பார்த்தவர்கள் சிலாகித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய கிதாபில் இருக்குது. ரொம்ப தொடர் நீண்டுவிடக்கூடாது என்பதால் அவைகளை தவிர்க்க வேண்டியது இருக்கிறது. இஹ்லாஸ், நான் சொல்கிறது மட்டும்தான் சரிங்கிற நிலைப்பாடு எப்போ அவங்களுக்கு கிடையாது. அஹாதார் ஐயோ கவுலினா ஃபனகதுரு பில் ஹசன் சொல்கிறார்கள் இமாமுல்லாத வலிவர். இது என்னுடைய சிந்தனை, இது என்னுடைய கருத்து, குரான் ஹதீஸில் இருந்து நான் விளங்கியது இது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபமன் ஜா அனா பி அஹ்சன மின்ஹா ஃபஹு அவுலா பி ஸவாபி மின்னா. யாராவது நான் சொன்னதை விடவும் அழகாக யாராவது சொன்னார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் நான் சரி கண்டதை விட அதிகமாக அவர்களும் சரி கண்டிருக்கிறார்கள். முதல்ல எதிராளியை ஏற்றுக்கிற மனப்பான்மை வரணும். எதிராளியினை இருப்பை ஏற்றுக்கிறதே பெரிய சகிப்புத்தன்மை. நமக்கு நம்ம டேலண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்காருங்கிறதே அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், வேறு யாராவது இது விஷயமாக பேசினால் அது என்னை விட நல்லதாகவும் இருக்கலாம், என்னை விட சரியானதாகவும் இருக்கலாம். இதை சொல்கிறதுக்கெல்லாம் மனசில் இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த அதிகார துஷ்வர யோகம், பதவி வெறி, உலகத்தினுடைய மோகம், இதெல்லாம் உள்ளவங்கள்ட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட அபாரமான திறமையாளர்கள் இந்த கம்பீர. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அபு ஹனீஃபா இமாம் இருக்கிற இடம், வர்ற இடம், போகிற இடம் எல்லாமே அத்தர் மனத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இமாமுல்லாதம் இருப்பார் அப்படி அதிக அத்தர். ஆடையில் தனி கவனம், மிகப்பெரிய வகார். இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அங்க குறிப்புகளை எல்லாம் கூட அவங்களுடைய மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாவூது தாயிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்கெல்லாம் நீண்ட தாடிக்கு சொந்தக்காரர் இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சிறிய தாடி அல்ல, நீண்ட தாடி. எப்போதும் தலைப்பாகை, ஏதாவது சில நேரங்களில் தொப்பி, அந்த தொப்பும் நீண்ட தொப்பி, நீண்ட தொப்பி. அலி இப்னு அப்துர் ரஹ்மானுல் கூஃபின்னு ஒருத்தர், கூஃபா நாட்டை சேர்ந்தவர். அவர் இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் முதல்ல பார்க்கறத பற்றி அவர் சொல்கிறாரு. கூஃபாவினுடைய ஜாமியா மஸ்ஜிதில் ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருந்தார், ஒரு ஷேக், ஒரு பெரியவர். எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க சுற்றி, யாரோ ஒரு பெரிய மனுஷனாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு போனேன். அவர் எல்லாத்துக்கும் ஃபத்துவா கொடுக்குறார், அதாவது மார்க்க சட்டங்களை சொல்கிறார் கேட்குறவங்களுக்கு. அப்போ நான் பார்த்தேன், அழுகி கரன்சுவத்துன்னு தொவியிலா, நீண்ட தொப்பி ஒன்று தலை மேலே இருந்துச்சு. நம்மெல்லாம் சும்மா லேசாக என்னமோ அதிரசம் முறுக்கு மாதிரி போடுறாங்க, சின்னதாக அப்படி லைட்டாக, அந்த மாதிரிலாம் இல்லை, மிகப்பெரிய கம்பீரமான தொப்பி. அப்போ தான் நான் கேட்டேன், இவ்வளோ பெரிய தொப்பி போட்டு மக்களுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறது ஃபகுல் துமன் ஹாதா காலு அபு ஹனீஃபா, இவர் தான் அபு ஹனீஃபா தெரியாதான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போது வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி தலைப்பாகையோடும் சில நாட்களில் உயர்ந்த தொப்பியோடும் கூஃபா நகரத்தை அலங்கரித்த மார்க்கமேதை இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாமே யாருமே எல்லாம் தாபியன்கள், எல்லாம் பெரிய பெரிய தாபியன்கள், சஹாபாக்கள் எக்கச்சக்கமான பேர். அதுக்கப்புறம் பார்த்தா 4000 உஸ்தாதுமார்கள் யாருக்கு, இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய மாணவர்கள் இவங்கள்ட்ட, குறிப்பாக அல்லாமா ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களுடைய எத்தனை பேர்த்திட்ட ஓதுனாங்களோ அவங்களுடைய உஸ்தாதுகள் பேர் பூரா இருக்குது. 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஓதுறாங்கன்னா, முந்தைய காலமெல்லாம் யார் யார்கிட்ட ஓதிருக்கணும், அத்தனை பேரும் தாபியன்களும் சஹாபாக்களும். அந்த இல்மு எவ்வளவு பெரிய நிறைவான இல்மாக இருக்க வேண்டும். இவர்களுடைய மாணவர்கள், இவர்களுடைய உஸ்தாதுமார்கள், இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய வம்சவழி வாரிசுகள் எப்படியெல்லாம் வந்தாங்க சுமார் 9 நூற்றாண்டுகள் வரை இப்படிங்கிற தகவலெல்லாம் நாம் அடுத்தடுத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அப்பாசிய கலீஃபாக்களோடு ஏற்படுகிற மிகப்பெரிய மோதல், அதை ஒட்டி சிறை, அந்த சிறைச்சாலையை ஒட்டி ஏற்பட்ட மரணம், அவர்களுடைய மரண நேரத்தின் சில சூழ்நிலைகள், இதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த தொடர்களிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளவு பெரிய கல்வியாளரை இந்த உம்மத்திற்கு அளித்து பல்வேறு சட்டங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தொகுத்தளித்த இந்த மாபெரும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவர்களின் பெயர்களுக்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்கி அருள்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.